Namaskaram. Welcome to Prabandhams, Stotrams, and Sri Vaishnavism. Sri Alavandar Abhingra Purvacharya, also called Sri Yamanacharya, our Sadhichirkra Chatushloki Abhingra Sri Devi, the Thayara Patana Stotrata, number Anubhavichin Brukham. ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பூர்வாச்சாரியார்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி இது, ட்ரெயில் பிளேசர்னு சொல்லலாம். அவ்வளவு பெருமை வாய்ந்த ஸ்தோத்திரம் அது. அதை நம்ம கத்துட்டு வரோம். ஸோ அவதாரிக்கை பார்த்துட்டோம், முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தம் கத்துட்டோம். இன்னைக்கு மோஸ்ட்லி அந்த முதல் ஸ்லோகத்தோடைய வியாக்கியானம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுனாக்கா ரெண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வழக்கம் போல் அது ஐ ஸ்டார்ட் வித் மை ஓன் ப்ரேயர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடியனோட ஜாயின் பண்ணலாம். வி வில் சாண்ட் வாட் வி ஹவ் லேர்ன் சோ ஃபார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்மக்கிலே. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அடியனை ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரீ வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தாத்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர தம் வந்தே யாமுனாஹ்வயம். யத் பதாம்போருஹ த்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நம. நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நம. காந்தஸ்தே புருஷோத்தமஃ பணிபதி ஷய்யாசனம் வாகனமு வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினீ. ப்ரஹ்மேஷாதிசுரவ்ரஜ சதயித த்வத்தாசதாசீ கணக ஸ்ரீஹ்ருத்யே வசநாமதே பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயம். இன்னொரு தடவை சொல்லிடலாம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினீ. ப்ரஹ்மேஷாதிசுரவ்ரஜ சதயித த்வத்தாசதாசீ கணக ஸ்ரீஹ்ருத்யே வசநாமதே பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயம். So let me go to the slide. So போன வாரம் இந்த முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை கத்துனோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இதில் வந்து முதல் ஸ்லோகத்தில் வந்து பிராட்டியினுடைய பரத்வம், எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால அவளுக்கு கிடைச்சிருக்கிற பரத்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தமிழ்ல வந்து அவை அடக்கம்னு ஒன்று சொல்லுவா. அவை அடக்கம்ங்கிறது என்ன? அவைனாக்க சபைன்னு அர்த்தம், அடக்கம்னாக்க ஹியூமிலிட்டின்னு அர்த்தம். ஒரு கவிஞன் வந்து, அதாவது ஒரு போய்ட் வந்து தன்னுடைய லிட்ரரி ஒர்க்கை அதை வந்து ஒரு சபையில ப்ரெசென்ட் பண்ணி
ஆரம்பிக்கிறச்சே டிபிக்கலி என்ன சொல்லுவானாக்கா ஹி வில் சே தட் ஐ எம் அன்இக்குவல் டு த டாஸ்க் தட் ஐ ஹவ் டேக்கன் அண்டர் டேக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடியனுக்கு ஆசை நிறைய இருக்கு ஆனால் அடியனுக்கு சக்தி எவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பன் வந்து சாதிக்கிறார், ஒரு பூனைக்குட்டி வந்து பால் ரொம்ப பிடிக்குமா, இந்த பூனையை வளர்க்குறவன் வந்து டெய்லி துளி ஊண்டு அதுக்கு பால் கொடுக்குறான், அதுக்கு சாட்டு குச்சிருக்கு சுருக்கச்சுமா சாட்டு முடிச்சிருது, இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்கு, ஆனால் அவன் கொடுக்கறது இல்லை. ஒரு நாளைக்கு அது வீட்டை விட்டு வெளியில போயிடுறது ஓடி போயிடுறது அது, ஆனாக்கா ஓடி போயிடுச்சு அது வந்து பார்க்கடலை பார்க்கறது, அது இத்தினூண்டு இத்தினூண்டு பால் டெய்லி கிடைச்சிருந்த ஒரு பூனைக்குட்டிக்கு திடீர்னு ஒரு பால் சமுத்திரம் மாதிரி அது கண் முன்னாடி இருக்கு. அப்போ நினைக்கிறதா அது, ஆஹா எனக்கு பால் ரொம்ப பிடிக்குமே, இந்த ஹோல் சமுத்திரத்தை நான் அப்படியே சாட்டுற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா, அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு கம்பன் சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் தனக்கு ஆசை இருக்கு ஆனா சக்தி கிடையாது அப்படிங்கிறத. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு புக்கென, ஒரு பூசை ஒரு பூனை வந்து முற்றவும் நக்குவு முழுசா பார்க்கடல் முழுசா அப்படி நக்கி சாட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி புக்கென அப்படின்னு ஆரம்பிச்சதுனாக்க அந்த மாதிரி ஆசையில தான், அந்த மாதிரி முட்டாள்தனத்தோட ஆசை பற்றி அறையலுற்றேன், அந்த ஆசையோடு நான் இந்த ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கம்ப ராமாயணத்தை மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதை அருள், அதாவது இந்த காசில் குத்தமே இல்லாத ஸ்ரீராமனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், எவ்வளவு முட்டாள்தனம் பத்தேல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மாதிரிதான் சுவாமி இவரும் சொல்றார், ஆளவந்தாரும் சொல்றார். அவர் என்ன சொல்றார், புரூம கதம் துவாம் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தாயே புரூம சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், கதம் எப்படி சொல்ல முடியும், துவாம் உன்னை பத்தி எப்படி சொல்ல முடியும், பயம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும், புரூம சொல்ல முடியும், எப்படி நாங்கள் சொல்ல முடியும் தாயே, உன்னுடைய குளோரி ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரிசையா பெருசா ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறார் அவர். அதுல வந்து அவருடைய பேசிக் ஐடியா என்னன்னாக்க, எல்லா வசங்கள்லையும் எல்லா விதங்கள்லயும் நீ வசந்தவ, அவனுக்கு என்னெல்லாம் ஐஸ் இது வைபவங்கள் இருக்கோ அதெல்லாம் உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல சொல்றா. முதல்ல இருந்தே உனக்கு உன்னுடைய காந்தன் யாருன்னு பார்த்தாக்க அந்த எம்பெருமானே உன்னுடைய காந்தன், ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் இல்லை உன்னுடைய காந்தன். காந்தன்கிறது வந்து உன்னுடைய பிரியன் வந்து காந்தஸ்தே புருஷோத்தமக, புருஷர்கள் எல்லா புருஷர்களையும் விட மேலானவன் அவன், காந்தஸ்தே புருஷோத்தமக. அது மாத்திரம் இல்லைன்னு சொல்லி நித்திய விபூதின்னு சொல்லுவாள், ஏதாவது விபூத்தினாக்க சொத்துன்னு அர்த்தம். நமக்கு வந்து மெயினா ரெண்டு விதமான சொத்துக்கள் பத்தி யூஸ்வலா நம்ம பேசுவோம், நித்திய விபூதிங்கிறது இந்த பரமபதம், அந்த பரமபதத்துல உள்ள நித்தியர்கள் முக்தர்கள் வாழ்லாம் சேர்ந்தது, அது தவிர லீலா விபூதிங்கிறது நம்ம இருக்கிற அந்த பிரகிருத்தியில உள்ள சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமா சேர்ந்தது. இந்த ரெண்டு விபூதியுமே உனக்கு சொந்தம், இந்த ரெண்டு விபூதியில எல்லாமே உனக்கு அடிமை அப்படிங்கிறத வந்து சொல்றாரு அவர். எப்படி சொல்றாருனாக்க, முதல்ல சொல்றாரு ஆதிசேஷன் உனக்கு அடிமை அப்படிங்கிறார், பணிபதிகி இந்த பாம்புகளுடைய ராஜா இருக்கானே அவன் உனக்கு சைய ஆசனம், அவனுக்கு உனக்கு படுக்கையும் அவன் உனக்கு ஆசனமும் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த விதத்துல அவன் வந்து ஹீஸ் அட் யுவர் பெக் அண்ட் கால், அவன் உனக்கு தாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இந்த கருடாழ்வார் இருக்கானே அவன் வந்து ஆசனம் வாகனம், அவன் உனக்கு ஆசனமாகவும் இருக்கான் வாகனமாகவும் இருக்கான். யாரு, இந்த வேதாத்மா, அந்த வேதங்களை தனக்கு ஆத்மாவாக கொண்ட அல்லது வேதங்களுக்கு ஆத்மாவாக இருக்கின்ற அந்த விககேஸ்வர, விககேஸ்வரனாக்க பக்ஷி ராஜாங்கிற மாதிரி அர்த்தம். அந்த பக்ஷி ராஜாவான கருடன் வந்து உனக்கு வந்து எப்ப ரெடியா இருக்க அவனுடைய ஆசனமாகவும் வாகனமாகவும் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ இந்த ரெண்டு விஷயங்களை சொன்னதுனால இந்த பணி பத்தி, அதாவது ஸ்ரீ ஆதிசேஷனை பத்தியும் கருடாழ்வான பத்தியும் சொன்னதுனால நித்திய விபூதியில உள்ள எல்லாருமே உனக்கு வந்து தாசத்துவம் பண்றவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால நித்திய விபூதியே உனக்கு சொந்தம், ஜஸ்ட் லைக் எம்பெருமானுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி அடுத்து வந்து இந்த லீலா விபூதிங்கிற வரார், லீலா விபூதி பத்தி சொல்ல வரைச்சே அதுவும் உனக்கு சொந்தம், அதுவும் உனக்கு அடிமைங்கிறது என்ன சொல்றாரு அவர், இவர் யவனிகா மாயா ஜெகன்மோகினி அப்படிங்கிறார். மாயாங்கிற அப்படிங்கிற இது இருக்க, இந்த மூல பிரகிருதி இந்த பிரகிருத்தின்னு சொல்றது இது இருக்க, இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இருக்க, அது வந்து ஜெகன்மோகினி எல்லாரையும் மயக்கிறது. என்னாக்கா ஞானேந்திரியங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி மனுஷால ராங் வழியில போக வைக்கிறது, அந்த வாழ்க்கை வந்து விபரீத ஞானத்தை கொடுக்கறதோ இல்லையோ, அந்த விபரீத ஞானத்தை கொடுக்குற இந்த பிரகிருதிங்கிறது வந்து யவனிக்கா, அது உனக்கு திரை என்னாக்க உன்னோட உன்னை ஆசிரியக்காத வாழ்க்கை அது உன்னை மறைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அந்த விதத்துல ஒரு திரைன்னு சொல்றார், திரைங்கிறது இந்த முகத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். முகத்திரைனாக்க அந்த லேடிஸ் வந்து முகத்துல ஒரு வெயில் மாதிரி ஒன்னு போட்டு பாடோ இல்லையோ அது அந்த மாதிரி சொல்றா. அது வந்து எப்படின்னாக்க, பட் அந்த விதத்துல பிரகிருதிங்கிறது இட்ஸ் அட் யுவர் கமாண்ட், என்ன முகத்திரையை நீ எப்பவுனாலும் விளக்கிக்கலாமோ இல்லையோ, அந்த விதத்துல வந்து இட் இஸ் அண்டர் யுவர் இட் சர்வ்ஸ் யூ
அட் யுவர் பிளஷர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு எவனிக்கா. சோ அந்த விதத்துல பிரகிருதி வந்து உனக்கு அடிமை. அது மாத்திரம் இல்ல, பிரம்மேஷாதி சுரபிரஜ சதயிதா, பிரம்மா ஈஷன்னு சொல்லப்படுற சிவபெருமான் அந்த மாதிரி உள்ள சுரபிரஜக தேவர் கூட்டங்கள்லாம் சதயிதக தங்கள் மனைவிமார்களோட ஸ்வத்தாச தாசி குணக உனக்கு தாச வேலை பண்றவா தாசர்களாகவும் தாசிகளாகவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு ஒசந்த பிரம்மா சிவபெருமான் தேவர்கள் அவாளெல்லாம் சொன்னதுனால இட் கோஸ் விதவுட் சேயிங் தட் ஆல் தி அதர் த சேத்தனம்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் தேர் ஆல்சோ யுவர் தாசர்கள் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலை. லேட்டர் நம்ம வந்து வில் சி அ டெர்மினாலஜி கால் கைமுத்திக நியாயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒன்று யூஸ் பண்ண போறார். கைமுத்திக நியாயம்ங்கிறது அதுதான் ஒரு பெரிய விஷயமே சொல்லிட்டேன். அதாவது இப்போ பிரம்மன் சிவனே உனக்கு அடிமைன்னு சொல்லியாச்சு, அப்படி இருக்கச்சே மனுஷாலை பத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுவே கைமுத்திக ஞானம், அதாவது கைமுத்திக நியாயம்னு பேரு. When something has been proven for a more difficult case, it follows for a lesser case அப்படிங்கிற மாதிரி, for an easier case அப்படிங்கிற மாதிரி. பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதயித த்வத்தாச தாசி குண ஸ்ரீரித்யேவச்ச நாமத்தே பகவதி. ஓ பகவதி, பகவதினாக ஆறு குணங்கள், ஷாட் குண்ய சம்பூர்ணம் உள்ளவளே, எம்பெருமான் மாதிரியே ஷாட் குண்ய சம்பூர்ணம் உள்ளவளே, நான் இதை எல்லாத்தையும் விட ஒன்னு பெருசா ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா அப்படிங்கிறாரு. அது என்னன்னாக்க, தாயே உன்னுடைய பேர் என்ன தெரியுமா, அது ஸ்ரீ ஆக்கும் அப்படிங்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ இதி ஏவச்ச நாமத்தே பகவதி, உன்னுடைய திருநாமம் வந்து ஸ்ரீ தாயே, அதை விட பெருசா நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு பெரிய அது நான் பார்த்தேன், அது ஸ்ரீ அப்படிங்கிறது அது உனக்குன்னா இருக்கு, உனக்குன்னா அந்த பேர் இருக்கு தாயே, அதனால் இதோட பெருசா நான் என்னத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. As if that is the greatest compliment that he can pay anyone அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? சோ இது வந்து அர்த்தத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்னோட வியாக்கியானத்தை பார்க்க போறோம் நம்ம. சோ வியாக்கியானத்தை டீட்டெயில பார்க்க போறோம். இதுக்கு வந்து சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அது வந்து சதுஸ்லோகி பாஷ்யம்னு ஒன்று எழுதியிருக்கார். இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கு பாருங்க, சொல்றதை அத்த சமன்வய விரோத சாரீரக சதுரத்தியாயி சமதிக சமதிகதஸ்ய பகவத சர்வ பிரகாராபிமதானுரூப சஹதர்மிணி விசிஷ்டதயாபி சர்வாதிகத்வம் கஸ்ரீஸ்ரிய இத்யுக்த கைமுதிக நியாய காகு கர்ப்பயா சதுஸ்லோகையா சதுஸ்லோக்கியா பிரகாசயன் பிரதமம் ஸ்ரிய பிரதிபபாத இஷிதானாம் விபூதி த்வய சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக காந்தஸ்தே இதி அப்படிங்கிறார். புரிஞ்சு போயிட்டு தானே உங்களுக்கு? சடியன் கடையை மூடிட்டு கிளம்பிடலாம். ஸோ பட் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இஸ் சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார், இதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். பட் அது சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமலநாதி பிரான் அப்படிங்கிற இதை பதிகத்தை கத்துனோம் நம்ம திருப்பாணாழ்வாரோடது. அதுக்கும் சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார். பட் அது வந்து மணிப்பிரவாளத்தில் இருந்தது, முனிவாகன போகம்னு. இது வந்து என்டையர்லி சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வந்து கத்துக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அடியன் வந்து ஐம் கிவிங் யூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இட். அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமிஷ்ணம் ஸ்ரீமத் ஸ்ரீமிஷ்ணம் ஆண்டவன், இப்போ வைகுண்ட லோக வாசி அவர். பட் அவர் வந்து அதுக்கு வந்து சாதிச்சிருக்கார், தமிழ் வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருக்கார். அதை வந்து அடியன் அது மூலமாக யூஸ் பண்ணி அதை உங்களுக்கு இதை டீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அடியனுடைய ஆச்சாரியன் பாருங்க, அந்த அந்த இந்த பிக்சர் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து எடுத்து போட்டேன். என்னாக்க, நம்ம வந்து வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். வாத்சல்யம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வத்சனாலே கண்ணுக்குட்டி. வாத்சல்யம்னா ஜென்ரல் மீனிங் என்னன்னாக்க, வாத்சல்யம்னாக்க அன்பு, எஸ்பெஷலி ஒரு கண்ணுக்குட்டி கிட்ட தாய் காமிக்கிற அன்பு, அண்ட் ஆல்சோ தி எபிலிட்டி டு ஓவர் லுக் த ஃபால்ஸ் ஆஃப் த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி. இது பாருங்க, அவர் இது அவர் இந்த கண்ணுக்குட்டி கிட்ட காமிக்கிற அன்பு அது, இதுதான் வாத்சல்யம் அப்படிங்கிற மாதிரி பேர் அது. பட் எனிவே அவருக்கு அவர் நமஸ்கார், அவரையும் மனசுல நினைச்சிருந்து இந்த சுவாமி தேசிகனையும் மனசுல நினைச்சிருந்து அடியேன் இந்த வியாக்கியானத்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸோ இந்த அவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம் வந்து ஜஸ்ட் பேருக்காக வேண்டி முதல் தரமாக அவனுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஃபியூச்சர்லாம் வந்து சக்சீடிங் பேஜஸ்ல வந்து ஐ ஒன்லி கிவ் த தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இவர் ஸ்ரீமத் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள் வந்து சம்ஸ்கிருத வியாக்கியானமும் கொடுத்து அதுக்கு கீழே அவருடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்கார். அஃப்கோர்ஸ் ஆச்சாரியர்கள் தமிழ்னு சொல்றது வந்து கொஞ்சம் மணிப்பிரவாளமாக இருக்கும், அதனால அந்த விதத்தில் வந்து இட் மே பி ஸ்லைட்லி மோர் சேலஞ்சிங் டு ஃபாலோ, பட் வி வில் டூ த பெஸ்ட் வீ கேன். சரியா? ஸோ இங்கே வந்து ஸோ பேசிக்கலி அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் இங்கே ஆரம்பிக்கிறது. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ், நம்ம ஈவன் தோ வி ஆர் ரீடிங் இன் தமிழ்,
இது வந்து இட்ஸ் திஸ் இஸ் எவ்ரி திங் தட் சுவாமி தேசிகன் செட் ஹிம்செல்ஃப் எக்ஸப்ட் தட் ஹி செட் இட் இன் சம்ஸ்கிருதம் ஸோ அதனால இது வந்து திஸ் இஸ் இன்ஃபேக்ட் சுவாமி தேசிகன்ஸ் காமெண்டரி ஆன் சதுஷ்லோகி சரியா அவர் என்ன சொல்றாருனாக்க இங்கு எத்திரங்கிறதுல அத்திரங்கிறதோட ஆரம்பிக்கிறது பாருங்க இங்கு சமன்வய அவிரோத சாதன பலம் என்ற நான்கு விஷயங்களை பொருளாக கொண்ட சாரீரக சாஸ்திர சமூகத்தாலே சிறப்பாக அறியப்பட்ட பகவானுடையதானதும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மசூத்திரத்துக்கு நாலு அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னேன் அண்ட் ஆல்சோ ஐ மென்ஷன் இந்த அவதாரிக்கை தட் த சதுஷ் பிரம்மசூத்திரத்துல வந்து இஃப் யூ ஹாவ் டு டேக் தி எசன்ஸ் ஆஃப் த பிரம்மசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரத்துல வந்து என்னன்னாக்க ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு எசன்ஸ் அது வந்து எம்பெருமானுக்குடைய வைபவங்கள் என்னங்கிறத சொல்றது அந்த நாலு இஃப் யூ டேக் தி பாட்டம் லைன் ஆஃப் தோஸ் ஃபோர் சாப்டர்ஸ் அந்த நாலு அதிகாரங்கள் அந்த அந்த நான்கு இதுகளும் வந்து தாயாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது சதுஷ்லோகி அந்த நாலு ஸ்லோகங்கள் வந்து கைண்ட் ஆஃப் கரஸ்பாண்ட் டு த ஃபோர் சாப்டர்ஸ் ஆஃப் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த பிரம்மசூத்திரத்துடைய சாப்டர்ஸோட பேர் என்னன்னு கேட்டால்னாக்க சமன்வய அதிகாரம்னு ஒரு சாப்டர் இது சமன்வயம்னாக்கா ரெகான்சிலியேஷன் ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஹார்மனி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அவிரோதன்னு ஒரு செகண்ட் சாப்டர் அது அவிரோதனாக்க நான் கான்ஃபிளிக்ட் சாதனாக்க மீன்ஸ் அப்புறம் பலம்னாக்க ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி ஸோ பிரம்மசூத்திரத்துல நாலு சாப்டர்ஸ்ல அதை வச்சுட்டு அது எம்பெருமானை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கோம் சமூகத்தாலே சிறப்பாக அறியப்பட்ட பகவானுடையதானதும் எம்பெருமானை வந்து நம்ம அதுல இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அப்படிப்பட்டது அது சொல்ற அதுக்கப்புறம் எல்லா வித முறையாலும் அபிமதமாயும் அனுரூபமாயும் உள்ள சகதர்மிணியான எம்பிராட்டியோடு கூடியிருப்பதாலும் அதாவது எல்லா அபிமதமாயும் நம்ம இதுல பார்த்திருப்போம் நம்ம வந்து கத்தியத்துல சரணாகதி கத்தியத்துல நம்ம பார்த்திருக்கோம் பகவன் நாராயணாபிமதானுரூப அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இல்லையோ அது பிரிச்சல்னா பகவத் நாராயண அபிமத அனுரூப அபிமத அனுரூப ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு எம்பெருமானுக்கு ரொம்ப அபிமதமானவள் ரொம்ப பிரியமானவள் அவள் அனுரூபமானவள் அவனுக்கு தகுந்தவள் அப்படிங்கிறத அதுதான் அவர் சொல்றாரு அவர் எம்பெருமானுக்கு அந்த வார்த்தைகள் தான் அவர் யூஸ் பண்றாரு அவர் அபிமதமாயும் அனுரூபமாயும் உள்ள சகதர்மிணியான எம்பிராட்டியோடு கூடியிருப்பதாலும் உண்டானதுமான சர்வாதிகாரத்துவத்தை அதாவது எம்பெருமானுக்கு வந்து நிறைய வைபவங்கள் இருக்கு அந்த வைபவங்களை வந்து இதுல சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரத்துல நாலு சாப்டர்களை சொல்லியிருக்கு அந்த அது அந்த அந்த நாலு வைபவங்கள் அது தவிர எல்லா வித முறையாலும் அபிமதமாயும் அனுரூபமாயும் உள்ள சகதர்மிணியான எம்பிராட்டியோடு கூடியிருப்பதால் அவள் அவனுக்கு பிரியமானவள் அவனுக்கு ஏற்றவள் அவள் அப்படிப்பட்ட சகதர்மிணியான எம்பிராட்டி எம்பெருமான்கிறதுக்கு ஃபீமேல் இது வந்து எம்பிராட்டி தாயாரை ரெஃபர் பண்றச்சு எம்பிராட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்வார் எம்பிராட்டியோடு கூடியிருப்பதாலும் உண்டானதுமான சர்வாதிகத்துவத்தை அவருக்கு ஆதிக்கத்து நிறைய ஆதிக்க அதிகாரம் பண்றாரோ இல்லையோ ரெண்டு விபூதிகளுக்கு அதை பத்தி சொல்றாரு அத க ஸ்ரீ ஸ்ரீய என்ற ஸ்தோத்ர ரத்னத்திலே கூறியபடி அமைந்த ஸ்தோத்ர ரத்னத்துல சது ஆள வந்தார் வந்து ரெண்டு ஸ்தோத்திரங்கள் சாதிச்சிருக்கார் முதல் ஸ்தோத்திரமானிய சதுஷ்லோகிங்கிறது வந்து தாயாரை பத்தினது நாலே நாலு ஸ்லோகங்கள் உள்ளது ஸ்தோத்ர ரத்னம்ங்கிறது அவர் சாதிச்சிருக்கிற ரெண்டாவது ஸ்தோத்திரம் அது வந்து எம்பெருமான பத்தினது அந்த எம்பெருமான பத்தின அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்தோத்திரம் பன்னெண்டாவது ஸ்தோத்திரம் ஒண்ணு வருது கக் ஸ்ரீ ஸ்ரீய அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்துல வந்து எம்பெருமான வந்து அவரோட புகழ சொல்றாரு இல்லையா அப்ப வந்து ஸ்ரீக்கும் ஸ்ரீ யாரு அப்படின்னு கேட்டாக்க அது வந்து எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது ஸ்ரீக்கு சோபை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டு அதுக்கு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டாரிக்கல் க்வெஸ்சன் வழியா ஆன்சர் மாதிரி வர வைக்கிற மாதிரி பண்றாரு அவர் ஸோ அப்படி என்ற ஸ்தோத்திர ரத்னத்திலே கூறியபடி அமைந்த கைமுதிக நியாயம் காக்கு இவைகளை மறைபொருளாக கொண்ட நான்கு ஸ்லோக சமுதாயத்தாலே வெளியிடுபவரா அதாவது ஆளவந்தார் வந்து இந்த கைமுதிக நியாயங்கிறது நான் சொன்னேன்னு இல்லையோ இஃப் யூ ப்ரூவ்ட் இட் ஃபார் அ லெசர் கிரேட்டர் கேஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இட் ஃபார் அ லெசர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி ரிமெம்பர் தட் சுவாமி தேசிகன் வந்து அவர் வந்து கவி தார்க்கிக சிம்ஹம்னு சொல்றோம் அவர் கவி சிம்ஹம் மாத்திரமல்ல அதாவது இஸ் நாட் ஓன்லி அ லயன் அமங் த போயட்ஸ் தார்க்கிக சிம்ஹமும் கூட அதாவது தார்க்கிகம்னாக்க என்னது லாஜிக்கல் ரீசனிங் யூசிங் த வேதாஸ் அஸ் பிரமாணம்ஸ் வேதாஸ் புராணாஸ் அஸ் பிரமாணம்ஸ் ஆஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால அவர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றச்சு அவர் சொல்வார் இந்த நியாயத்தால இது ஃபாலோஸ் அந்த நியாயத்தால இது ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நியாயம்னா என்ன அர்த்தம்னாக்க ஆஃபரிசம்
மேக்சிம் பழமொழி அப்படிங்கிற மாதிரி கைமத்திக்க நியாயங்கிறது வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து சின்ன விஷயம் வந்து ஈஸி ஃபாலோ ஆகுதுன்னு. இப்போ கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து ராமன் வந்து ஒரு பானத்தை செலுத்தி ஒரு ஏழு மராமரங்கள் அந்த பானம் தொலைக்கிறது. சுவாமி ஏழு மராமரங்களை தொலைச்சிட்டான், பட் அந்த ஏழுக்கு பேர்ல மூணே மூணு மராமரங்கள் இருந்தாக்க தொலைச்சிருக்குமா சுவாமி அப்படின்னு நீங்க கேட்டேன்னா அது அபத்தம் இல்லையாது. என்னாக்க ஏழையே தொலைச்சிருந்தாக்க மூணை தொலைக்கிறதுங்கிறது டூ ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட்? கைமுத்திக்க நியாயம்ங்கிறது அப்படிதான். ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இட் ஃபார் அ கிரேட்டர் சிச்சுவேஷன், கிரேட்டர் கேஸ், அதனால இட் ஃபாலோஸ் ஃபார் திஸ் லெசர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிரம்மா சிவா இவெல்லாம் கூட இவனுக்கு தாசன்னு சொல்லியாச்சுனாக்க சாதாரண மனுஷாலான நம்மள மாதிரி ஆட்களை பத்தி சொல்லணுமா? அது வந்து கைமுத்திக்க நியாயத்தால் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இவைகளை மறைபொருளாக கொண்ட நான்கு ஸ்லோக சமுதாயத்தாலே, அதாவது குரூப் ஆஃப் ஃபோர் ஸ்லோகம்ஸ், அதை வச்சிருந்து அதனால அவர் வெளியிடுறார். அவர் முதலில் எம்பிராட்டியினுடையவைகளாக கூற விரும்பிய பொருள்களான விபூதி, துவய, சேஷித்வாதிகளின், அதாவது விபூதி, துவய, சேஷித்வம், ரெண்டு விபூதிகளையும் அவ ஆள்றா. சேஷியாக இருந்து, எஜமானராக இருந்து, ஓனராக இருந்து, தே ரூல் இட், அதை சொல்றாது. ஸ்தாபகமாகிய முதல் ஸ்லோகத்தினை கூறுகின்றார் காந்தஸ்தே என்று. இந்த எம்பெருமாட்டியும் சரி எம்பெருமானும் சரி, அவளுக்கு இந்த துவய விபூதி துவய சேஷித்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அதை வந்து முதல் ஸ்லோகத்துல அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. இந்த மார்ஜின்ல உள்ள ஒரு பென்சில் மார்க் தெரியாது, அது அடியனுடைய திருத்தகப்பனாருடைய பென்சில் மார்க்கிங்ஸ். அது அவருடைய புஸ்தகங்களை வச்சிருந்தான் அடியன் வந்து ஐம் லேர்னிங் அ லாட். ஸோ அந்த விதத்துல வந்து ஈவன் தோ ஹீஸ் அ வைட் பில்ட் வாசினவ், ஒவ்வொரு விதமும் அவருடைய பென்சில் மார்க்கிங்ஸ் பார்க்கறச்சே ஐ நோ தட் ஹி லிவ்ஸ். இதை பத்தி அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பத்தியான்னு அவர் சொல்ற மாதிரி அடியனுக்கு காது கேட்கும் அது. ஸோ அந்த பென்சில் மார்க்கிங்ஸ் வந்து தே மேன் அ லாட் டு மீ, சரியா? ஸோ எனிவே, ஸோ அந்த ஸ்லோகம் இதை ரெஃபர் பண்ணாரு. அது அந்த ஸ்லோகம் வந்து ஸ்தோத்ர ரத்னத்துல இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்க, அதாவது ஒத்தருக்கு ஒத்தர் பெருமை கொடுத்துக்கிறவா. ஸோ ஸ்ரீயை பத்தி சொல்றச்சே அவர் வந்து ஸ்ரீனால பெருமா எம்பெருமானுக்கு பெருமை, அதே மாதிரி அது எம்பெருமானால ஸ்ரீக்கு பெருமை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்றச்சே வந்து அப்படி சொல்றாரு, அதாவது ஸ்ரீக்கு ஸ்ரீ அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்ரீதேவிக்கு ஸ்ரீஹ அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீஹனாக அவன் அவளுக்கு சோபை, அவளுக்கு பிரகாசம் கொடுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னாக்க இதுல வந்து நிறைய ஒரு ரிட்டாரிக்கல் க்வெஸ்சன்ஸாக இருக்கும். க ஸ்ரீ ஸ்ரீஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கக்னாக்க யாருன்னு அர்த்தம். ஸ்ரீ ஸ்ரீயக, ஸ்ரீக்கு ஸ்ரீயக, ஸ்ரீயாக இருப்பது யார், ஸ்ரீக்கு சோபை கொடுப்பது யார், ஸ்ரீக்கு பிரகாசம் கொடுப்பது யார் அப்படின்னு முதல்ல ஒரு ரிட்டாரிக்கல் க்வெஸ்சன் கேட்கிறார். அப்கோர்ஸ் இன்டென்டட் ஆன்சர் இஸ் அப்கோர்ஸ் எம்பெருமான், ஏன்னா திஸ் இஸ் அபவுட் ஸ்தோத்ர ரத்னம், விச் இஸ் ஆல் அபவுட் எம்பெருமான். பரம சத்வசமாஸ்ரய அப்படின்னு, அதாவது சிறந்த சத்வகுணத்துக்கு நிர்வாககன் யார் அப்படிங்கிற மாதிரி. சத்வகுணம்ங்கிறது ரொம்ப நல்ல குணம் இல்லையோ, அந்த அந்த குணத்தை வந்து இது கண்ட்ரோலர், தி ஒன் ஹூ அட்மினிஸ்டர்ஸ், அதை அட்மினிஸ்டர் பண்றவன் யார் அப்படின்னு கேட்கிறார் அவர். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தி இம்ப்ளைட் ஆன்சர் இஸ் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. க புண்டரீக நயனக, யாருக்கு இந்த செந்தாமரை கண்ணன்னு சொல்றவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். புருஷோத்தம, யாரு புருஷோத்தமன், எல்லாரும் எல்லா புருஷர்களையும் விட சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டாரிக்கல் க்வெஸ்சன் ஒன்று கேட்கிறார். அப்புறம் கஸ்யாயுத ஆயுத ஆயுத, இது வந்து வேடிக்கையா இருக்கும். அதாவது என்ன சொல்றாருனாக்க ஒரு பெரிய நம்பர் ஒன்று சொல்றார் அவர். அதாவது இந்த மூணாவது லைனை பார்த்தேன்னாக்க கஸ்ய அயுத அயுத அயுத்தனாக்க 10,000, அயுத அயுத்தனாக்க 10,000 டைம்ஸ் 10,000, அதுக்கப்புறம் ஒரு சதன்னு ஒன்று வருது பாருங்க அது 100. ஸோ அவ்வளோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 10,000 times 10,000 times 100, அது வந்து 10 to the 10 அப்படிங்கிற மாதிரி பெருசாக வரும். அதாவது எம்பெருமானுடைய அம்சங்கள் அம்சங்கள்ல அவ்வளவு, அதுல ஒன் ஓவர் டென் டு த டென், அவ்வளவு ஸ்மால் அம்சம் ஆஃப் எம்பெருமான்ல வந்து இந்த உலகமே அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதுதான் சொல்றாரு கஸ்ய, யாருடைய அயுத அயுத சத 10,000 times 10,000 times 100, அப்படிப்பட்ட ஏக கலாம்சக அம்சே, அப்படிப்பட்ட அதுல வந்து ஒரு அம்சத்துல அதுல ஒரு சின்ன அம்சம் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு சிறிய ஃபிராக்ஷன் ஆஃப் எம்பெருமான்ல வந்து விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது விசித்திர சித் அச்சித் பிரவிபாக, அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சமானது இந்த யூனிவர்ஸ் மெட்டீரியல் யூனிவர்ஸ் வந்து
எம்பெருமானுடைய ஒரு டைனி டைனி ஃப்ராக்ஷன் அதுல வந்து அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த விசித்திரனாக்க வேரியட் அல்லது ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சித் அச்சித், சித் அதாவது சித்துக்களும் சரி அச்சித்துக்களும் சரி, இது சென்ஷியன்ட் அந்த இந்த இன்சென்ஷியன்ட், பிரவிபாக அதாவது பல பிரிவாக விருத்தம் நிலைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது எம்பெருமானை குளோரிஃபை பண்றதுல வந்து அவர் என்ன சொல்றாருனாக்க, எம்பெர் பிராட்டிக்கே பெருமை கொடுக்கிறவர் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் இட் ஆல்சோ வேர்க்ஸ் இன் தி அதர் டிரெக்ஷன். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீயக்பதி அப்படிங்கிறோம், ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறோம், இவர் சொல்றாரு இல்லையோ, ஸ்ரீவத்சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன்யாசன்யம் அப்படின்னு பகவத்யான சோபானத்தை சொல்றார். ஸ்ரீபதன்யாசன்யம் ஸ்ரீ அப்படிங்கிற பெரிய பிராட்டியுடைய பதம் வந்து திருப்பாதம், அது வந்து நியாசம், அது வந்து எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல திருமார்புல வச்சதுனால அது தன்யம், அதுக்கு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ஸ்ரீ ஸ்துதியில வந்து சுவாமி தேசிகன் சொல்றார், பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சார சாங்கம். அந்த பூர்ணம் தேஜ அப்படின்னு சொல்ற எம்பெருமான் இருக்கானே, தட் கம்ப்ளீட் எஃபர்ஜன்ஸ் கால்ட் எம்பெருமான், அவன் வந்து ஸ்புரதி, அவன் வந்து ஷைன்ஸ். எப்படி என்னாக்க, பவதி பாதலாட்சார சாங்கம் என்னாக்க, இந்த பவத்தின்னு சொல்லி எம்பர் இவட கூப்பிடுறார், ஸ்ரீதேவியை கூப்பிட்டு சொல்றார், பாதலாட்சார சாங்கம் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய பாதத்துல ஒரு சிவப்பு பேஸ்ட் ஒண்ணு போட்டு இருக்கியே, அதனோட தடம் படுறதுனால அவனுக்கு வந்து இட் ஷைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி சம்பத் திவ்யா மது விஜயன சந்நிதத்தாம் சதாவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது மது விஜயன, மதுங்கிற அசுரனை கொன்னானே அந்த எம்பெருமான், அவனுக்கு திவ்ய சம்பத் யாரு, த டிவைன் வெல்த் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாக, யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மே யூ ரிசைட் இன் மை ஹார்ட் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது சரியா கஷ்ணி கோணசதாம்ச கஷ்ரீ ஸ்ரீய பரமசத் த்வசமாஶ்ரய கபுண்டரீக நயன புருஷோத்தம கஸ்யாயுதாயுதசதயம் கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்ரசிதசித் அப்படிங்கிறார். ஸோ பேசிக்லி அதை வந்து சுவாமி தேசிகன் சொல்றார். அப்படி அதாவது எப்படி வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல வந்து அவர் வந்து பிராட்டிக்கு எம்பெருமானால மகிமைன்னு சொல்றாரோ, அது மாதிரி இங்க வந்து எம்பெருமானால பிராட்டினால எம்பெருமானுக்கு மகிமை அப்படிங்கிறதையும் சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது காந்தன்கிற வார்த்தை இன்ஸ்டெட் ஆஃப் பதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுனால பிரியன் அதாவது அனுரூபமான கணவன் என்று பொருள். அனுரூபம்னாக்க அவளுக்கு ஏத்த கணவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அது அப்படிங்கிற அர்த்தம். தேனாக்க அப்பேற்பட்ட உன்னுடைய அதாவது எல்லாவித மங்களங்களுக்கும் காரணமானவள் என்று சிறந்த பிரமாணங்களினால் சித்தமான உன்னுடைய, அதாவது நீ வந்து சாதாரண ஆள் இல்ல, நீயே வந்து மங்களமான விஷயங்களுக்கு மங்களம் கொடுக்கிறவள் நீ. அதான் சொல்லாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் அப்படின்னு ஸ்ரீஸ்துதிய ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது மானாதீத எல்லையை தாண்டின பிரதித விபவம் பெருமை வாய்ந்தவள் நீ, மங்களம் மங்களானா மங்களமான விஷயங்களுக்கு மங்களம் கொடுக்கிறவளே நீதான் அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில ஆரம்பிக்கிறாள். அப்படிப்பட்ட உனக்கு வந்து அப்பேற்பட்ட உன்னுடைய அதாவது எல்லா விதமான மங்களங்களுக்கும் காரணமானவள் அப்படின்னு சொல்ற என்று சிறந்த பிரமாணங்களினால் சித்தமான உன்னுடைய காந்தஸ்தே உன்னுடைய கணவன் காந்தஸ்தே என்று இரண்டு பதங்களால் கூறப்படுவதானது குறிப்பாக உணர்த்தப்படுது. எது சொல்றாருனாக்க, இது வந்து சரணாகதி கத்தியத்துல இதுக்கு ஈக்குவலண்டா உள்ள ஃப்ரேஸ் என்னன்னாக்க, தேவ தேவ திவ்ய மகிஷீம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதாவது நிரவத்யாம் தோஷம் இல்லாதவளும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தேவ திவ்ய மகிஷீம், தேவர்களுக்கெல்லாம் தேவனான எம்பெருமான் இருக்கானே அவனுடைய டிவைன் கன்சர்ட் திவ்ய மகிஷீம் சொல்றாளே, அதுக்கு ஈக்குவலன்ட் காந்தஸ்தேன்னு. அப்கோர்ஸ் பகவத் ராமானுஜருங்கிற வந்து ஹி கேம் ஆஃப்டர் ஸ்ரீ ஆள வந்தார். So you might say that he's trying to follow the Sri Alavandar's template when he said deva deva divya mahishim abingra mari adavadhu idu vandu enna artham naaka ivanukku aval vandu she is well matched adhe mari avalukku ivan well matched abingra mari adanal otharku othar vaibhavam kuduthukra abingra mari sundarakandathla vandu ashoka vanathla vandu ivan hanuman vandu seethaye thedin poran anga kandupidichirran avala vandu
அப்போ முதத்திரம் பாக்குறச்சி அவனுக்கு வந்து தோன்றுறது, ஆஹா எவ்வளவு இதா இருக்கா பத்தியாளா அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்துல சொல்றார் வால்மீகி சொல்றார். ஆஹா இவளுக்கு என்ன சீலம் இருக்கு, இவளுடைய குணத்தை பார்த்தேடா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சீலம் அப்படி ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. பயோ அதாவது பிராயம்னு சொல்லுவாள், இந்த ஏஜ் வந்து ராமபிரானோட கம்பேர் பண்ணிக்கிறா, இவளுக்கு எக்கச்சக்கமா நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பிராயம் இருக்கு, அதே மாதிரி பிராய இந்த வயோ விருத்தாம் இருக்கு, வியோ விருத்தாம்னா கம்போர்ட்மெண்ட் இருக்கு, கான்டக்ட் பிஹேவியர் அது மாதிரி நல்லா இருக்கு. அதே மாதிரி அபிஜன லக்ஷணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அதாவது ஜன லக்ஷணம் இந்த பிறப்புன்னு சொல்லுவாள், பெடிகிரின்னு சொல்லுவாள், இந்த பிறப்பு லட்சணங்கள்லாம் நன்னா இருக்கு, அப்படியே நிறைய இருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு அவருக்கு திடீர்னு சந்தேகம் வருது. இவளுக்கு இவ்வளவு ஒசந்தவளா இருக்காளா, இவளுக்கு ராமன் வந்து தகுதி தானா, இஸ் ஹி குவாலிஃபைட் டு பி ஹர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. அதை ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் அதை யோசிச்சு பார்த்து சரி சரி ஆமாமா ராமன் ஹியஸ் ஹி டஸ் டிசர்வ் ஹர்னு சொல்லிட்டு அண்ட் ஷீ ஆல்சோ டிசர்வ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்துல வந்து ரெண்டு பேருக்கும் மகிமை ஜாஸ்தியா இருக்கு. அதனால இவனுக்கு அவள் பொருத்தம், அவளுக்கு இவன் பொருத்தம், ஹீ டிசர்வ்ஸ் ஹர் ஷீ டிசர்வ்ஸ் ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். துல்ய ஷீல வயோவித்தாம் துல்யாபி ஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷணா அசிதேக்ஷணா அப்படிங்கிறார். அது அசிதா இக்ஷணாங்கிற இல்லையா பிளாக் ஐட் சீதா பத்தி சொல்றச்சே துல்ய த வெல் மேட்ச் ஷீல ஷீலனாக்க குணம் வயோனாக்க பிராயம் விருத்தாம்னாக்க கம்போர்ட்மெண்ட் துல்ய அபிஜன ஜன லக்ஷணம் இந்த பிறப்பு லக்ஷணம்னு சொல்றோமே அது ராகவ அர்ஹதி ராகவன் வந்து ஹி சர்டன்லி டிசர்வ்ஸ் வைதேகிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவர் என்ன இவனுக்கும் நல்ல குணங்கள் இருக்கு அவளுக்கும் நல்ல குணங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வந்து தே ஆர் வெல் மேட்ச்டு. ஸோ அதனால ஒருத்தன் ஒருத்தர் வசத்தி இன்னொருத்தர் தாழ்த்தி அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து காந்தஸ்தேன்னு சொல்றச்சே உன்னுடைய புருஷன் யாருன்னு சொல்றச்சே புருஷோத்தமாங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரோ இல்லையோ. ஸோ சுவாமி தேசிகன் வந்து லாச்சஸ் ஆன் டு தட் வேர்ட் புருஷோத்தம அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் வியாக்கியானம் பண்றாரு அவர். இதுக்கு வந்து பகவத்கீதையில வந்து கண்ணன் சொல்ற மூணு ஸ்லோகங்களை வந்து அவர் கோட் பண்றாரு. அவர் அந்த 15th chapter ஸ்டார்டிங் ஃப்ரம் த 16th ஸ்லோகம் 16, 17, 18 மூணு ஸ்லோகங்கள் we are going to see them on the next slide. அதுல என்ன சொல்றாருனாக்க அதுல கண்ணன் வந்து சொல்றார் அதுல தன்னை புருஷோத்தமன்னு என்ன வேதங்கள்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. ஸோ அதனால வந்து இது ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டு தென் வில் கோ பேக் டு தட் ஸ்லைட். இந்த ஸ்லோகங்கள்ல சுவாமி இவர் என்ன சொல்றார் கண்ணன் என்ன சொல்றாருனாக்க முதல் ஸ்லோகத்துல சொல்றார் இந்த துவாபிமாவும் ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த ரெட் ஃப்ரேஸ் தான் இவர் கோட் பண்றார் சுவாமி தேசிகன் கோட் பண்றார். அவர் துவாபிமாவு புருஷவு லோகே லோகேனாக்க இந்த கிரியேஷன்ல வந்து புருஷவுங்கிறது வந்து பீயிங்ஸ் அது வந்து துவாபிமாவுனாக்க ரெண்டு விதமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்னுடைய கிரியேஷன்ஸ்ல ரெண்டு விதமான பீயிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். என்ன ரெண்டு விதமான பீயிங்ஸ் அப்படின்னாக்க ஒன்னு வந்து பீயிங்ஸ் வந்து ஹூ ஆர் இன் திஸ் மெட்டீரியல் யூனிவர்ஸ் பிரகிருத்தில இருக்கோமே நம்ம அப்படிப்பட்ட பீயிங்ஸ் வந்து ஜீவராசிகள் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருனாக்க பெரிஷபிள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அவர் க்ஷர அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. பெரிஷபிள்னாக்க சுவாமி ஆத்மா பெரிஷபிளா நம்மளுடைய ஆத்மா பெரிஷபிள் இல்லையே அப்படின்னாக்க வாஸ்தவம் தான் ஆத்மா பெரிஷபிள் இல்ல பட் இட்ஸ் பவுண்ட் டு அ பெரிஷபிள் சரீரம் அதனால அவர் க்ஷர அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றார். அக்ஷரங்கிறது எப்படின்னாக்க இது லிபரேட்டட் ஒன்ஸ் இந்த முக்தி அடைஞ்சவா அப்படி முக்தி அடைஞ்ச ஜீவராசிகளை வாழலாம் அந்த பரமபதத்திற்காலே அவாழலாம் வந்து. ஸோ க்ஷர அக்ஷரன்னு ரெண்டு விதமான இதுகள் இருக்கு ஜீவாத்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த க்ஷர அப்படிங்கிற ஜீவாத்மாக்கள் வந்து பத்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையோ அவள்லாம் இங்க இருக்கா இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல இருக்கா. அக்ஷராங்கிறவாள்லாம் இந்த முக்தி அடைஞ்சவா இந்த நித்திய சூரியகள் அவள்லாம் வந்து பரமபதத்துல இருக்காளோ இல்லையோ அந்த மாதிரி தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீயிங்ஸ் இன் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ துவாபிமாவு புருஷவு லோகே ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்கோ க்ஷர ச அக்ஷர ஏவச்ச த க்ஷரன்னு ஒரு குரூப் அக்ஷரன்னு ஒரு குரூப் த பெரிஷபிள் த இம்பெரிஷபிள் அப்படிங்கிற மாதிரி அபெரிஷபிள்ங்கிறது நம்மள மாதிரி இங்கே உள்ள ஆட்கள் இம்பெரிஷபிள்ங்கிறது இந்த பரமபதத்தில் உள்ள முக்தர்கள் அண்ட் நித்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி. அதுல என்னன்னாக்க க்ஷர சர்வாணி பூதானி க்ஷரங்கிறது வந்து இது எல்லா ஆல் தி பீயிங்ஸ் இந்த இந்த மெட்டீரியல் ரேம் உள்ளதான் சர்வாணி பூதானி இந்த மெட்டீரியல் உலகத்துல இருக்கிற எல்லா பூத் இது ஜீவராசிகளும் வந்து தே ஆர் நோன் அஸ் க்ஷரக அப்படின்னு சொல்ற. அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஹி டிஃபைன்ஸ் தி அக்ஷரக கூட்டஸ்த கூட்டஸ்தனாக்க தி லிபரேட்டட் ஒன்ஸ் கூட்டஸ்த அக்ஷர உச்சதே அவர் தே ஆர் கால்ட் அக்ஷர அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ தி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இஸ் மோர் ஆர் லெஸ் எ டெஃபினேஷன்
of what Kshara is and what Akshara is. So Madala Bhagavan Krishna, he starts with, okay, let me first define two terms for you, Arjuna. Kshara Vartana in the Arthon, Akshara and the Varta Abdi Soli in the Bhagavad Gita Mother Slovata Soldra. அது அப்புறம் சொல்றார் இது இந்த ரெண்டுத்தையும் தவிர சுப்ரீம் பர்சனாலிட்டி ஒன் பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு தன்னை சொல்லிக்கிறார் அவர் பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னாக்கா உத்தம புருஷஸ்வன்யக ரொம்ப உத்தமமான எல்லாத்தையும் விட சுப்ரீமாக உள்ள அந்யக அதாவது பிசைட்ஸ் தீஸ் டூ தட் ஐ மென்ஷன் உத்தம புருஷ உத்தம புருஷன் ஒருத்தன் இருக்கான் அந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி அவன் வந்து என்னன்னாக்க பரமாத்மே இதாகிறத அதாவது பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறான் அவன் அப்படின்னு சொல்றார் தன்னைத்தானே சொல்லிக்கிறார் அவர் அது என்னன்னாக்க யோ லோக திரயமா விஷய அவன் வந்து லோக திரய அந்த மூணு உலகங்களையும் அவிஷ்ய ஹி என்டர்ஸ் தோஸ் த்ரீ வேர்ல்ட்ஸ் அண்ட் தென் பிபர்த்தி பிபர்த்தினாக்க சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம் பிபர்த்தி பிபர்த்தினாக்க அவன் சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம் அவ்யய அவ்யயனாக்க இஸ் அன்சேஞ்சிங் இம்யூட்டபிள் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரக இஸ் லார்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது மூணு இதை தவிர இந்த க்ஷர அக்ஷர தவிர இந்த சுப்ரீம் பீயிங் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிறார் அவன் தான் மூணு உலகத்தையும் சப்போர்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அது வந்து என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன மூணாவது ஸ்லோகத்துல வந்து இந்த புருஷோத்தமா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போறார் அதுக்கு தான் சுவாமி தேசிகன் வந்து இந்த இது பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் மூணு ஸ்லோகங்களை கோட் பண்றார் எஸ்மாத் க்ஷரம் அதீத அகம் அதாவது என்ன சொல்றாருனாக்க தெர்ஃபோர் Sharam Atheeta Aham, I, Aham, Sharam Atheeta, I transcend. Naam vandhu Sharathallamoda Velaanavan, Sharathallamoda Osandavan, the perishable nu sollirkene, the ulagathulla jeevarasigal, ava ellarayumoda Osandavan na abdingra maari solraar avar. Adukapram adhe maari Akshara Adapi Apicha Uttama abdingra maari solraar. Adhaavadhu Akshara nu sollirkene, the imperishable, அவாளையும் விடக்கூட அக்ஷராத் அபீச்ச உத்தம அப்படின்னு இதை பிரிக்கணும் நீங்க அக்ஷராத் அபீச்ச உத்தம அப்படிங்கிற அக்ஷரன் சொல்லியிருக்கேன் இம்பெரிஷபிள் ஒன்ஸ் அவாளை விடையும் கூட விடவும் கூட அப்பினாக்க அதையும் ஈவன் தோஸ் அப்படிங்கிற மாதிரி அபீச்ச உத்தம அவாளையும் விட உத்தமன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதோ அஸ்மி அதனால அடியன் வந்து அதோ அஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமக அதனால அஸ்மி அடியேன வந்து இந்த லோகத்துல வேதங்கள்லாம் வந்து லோகத்திலயும் சரி வேதங்களும் சரி பிரதித்தனாக்க தே செலிப்ரேட் மீ அஸ் புருஷோத்தம அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால நான் புருஷோத்தம அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடியேன் குயிக்கா சொல்லிடுறேன் புருஷௌ லோகே சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே த டெஃபினிஷன் ஆஃப் த டூ டேர்ம்ஸ் உத்தம புருஷஸ்வன்ய இதை விட மூணாவது ஒண்ணு இருக்கு அதான் அந்த உத்தம புருஷக பரமாத்மே தியுதா ஹிருதக பரமாத்மான்னு சொல்லுவா யோ லோகத்ரயமாவிஷ்ய அவன் தான் மூணு உலகத்தையும் அவன் என்டர் பண்ணி விபத்யரீஸ்வரக அவன் சப்போர்ட் பண்றான் இஸ் அன்சேஞ்சிங் இம்யூட்டபிள் அந்த ஈஸ்வரன் அவன் யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் I transcend all the ksharas, the perishable ones. Atmari aksharat apichottama, atmari the imperishable ones, you know, I transcend, I exceed them. I'm beyond those of being ramari. Atosmi loke vedecha pratitah purushottamaha. Adhanala vedangalliyum ulagathiliyum solra, naantham purushottaman of being ramari solra. ஸோ அதான் சொல்றார் அவர் வந்து துவாபிமவ புருஷ லோகே என்பது முதலான தன்னாலேயே சிறப்பாக கூறப்பட்டதும் பரத்வத்தை வெளியிடுவதுமான ஏன்னா எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றது இல்லையாது அந்த விசேஷமான பேரான் புருஷோத்தம அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப விசேஷமான பேரு ஏன்னா அந்த மூணு ஸ்லோகங்கள்லையும் சொல்லிட்டார் எல்லாத்தையும் விட நான் அது வசந்தவன் புருஷோத்தமான்னு சொல்லப்படுற நான் வசந்தவன் இன்ஃபேக்ட் நான் வசந்தவன் அதனால எனக்கு கால் புருஷோத்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் பரத்வத்தை வெளியிடுவதுமான விசேஷமான பெயரால் லக்ஷ்மியின் கணவரை விசேஷித்து கூறுகிறார் புருஷோத்தமன் என்று அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இந்த புருஷோத்தம சொல்லுங்கிறது புருஷோத்தமங்கிறது வந்து நிறைய விதங்கள்ல இன்டர்பிரட் பண்ணலாம் சொல்லி ஏதாவது புருஷேபியோ உத்தமகன்னு சொல்லலாம் புருஷானாம் உத்தமகன்னு சொல்லலாம் புருஷேஷு உத்தமக அப்படின்னு அதாவது இந்த தமிழ்லையும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி இந்த வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நம்ம கூட வந்து நாராயணாய அப்படிங்கிற சில நாலாவது வேற்றுமை அப்படிங்கிறோமோ இல்லையோ ஓம் நமோ நாராயணாய சதுர்த்திங்கிறோமோ இல்லையோ அதாவது ஒரு நவுனை மாடிஃபை பண்ணி
அந்த வந்து நாராயணனுக்கு அப்படி இல்லை நாராயணனுக்காக அப்படின்னு ஆக்கினோம்னாக்க அது பெரிய கால்தி நாலாவது வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேற்றுமைங்கிறது சிம்பிளி சம்திங் தட் மா சேஞ்சஸ் த நவுன் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஸோ தட் இட் கேன் சர்வ் அ டிஃப்ரெண்ட் ரோல். இப்போ ராமன்ற வார்த்தை எடுத்துட்டேனாக்க ராமன் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராமன்கிறது வந்து சப்ஜெக்ட், சப்ஜெக்டாக இருக்குது, முதல் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ராமனை நான் ராமனை பார்த்தேன் அப்படிங்கிறச்சே இந்த ராமனைங்கிறது என்ன ஆயிடுறது, இட் பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து ரெண்டாவது வேற்றுமை அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் தி த நவுன் ஹேஸ் பீன் மாடிஃபைட் இன் சச் அ வே தட் இட் நவ் டேக்ஸ் த ரோல் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ராமனை பார்த்தேன், ஐ சா ராமன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அஞ்சாவது வேற்றுமை, இந்த ஆறாவது வேற்றுமை, ஏழாவது வேற்றுமை, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாரு. அதாவது அந்த விதத்துல புருஷ உத்தம், புருஷங்கிறது வந்து புருஷேபியோ உத்தமங்கிறது புருஷேபியனாக்க அஞ்சாவது வேற்றுமை அப்படின்னு சொல்ற. அஞ்சாவது வேற்றுமைனாக்க கிரேட் ஒன் ஃப்ரம் தேம் அப்படிங்கிற அர்த்தம். புருஷானாம்னாக்க ஆறாவது வேற்றுமை, அதாவது புருஷர்களுடைய தேர் கிரேட் ஒன் அப்படிங்கிற மாதிரி. புருஷேஷுனாக்க இன் புருஷாஸ், அமங் புருஷாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லா விதமான அஞ்சாவது வேற்றுமை, ஆறாவது வேற்றுமை, பேசிக்லி புருஷாங்கிறது குரூப் எடுத்துனாக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் புருஷோத்தமா இன் மல்டிபிள் வேஸ் யூசிங் டிஃப்ரெண்ட் தீஸ் கேசஸ், அஞ்சாவது கேஸ், ஆறாவது கேஸ், ஏழாவது கேஸ் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீ உங்களுக்கு ஆல் தட் யூ ஹேவ் டு நோ இஸ் த புருஷோத்தமானாக்க எல்லா புருஷர்களினுடைய வசந்தவனவன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாருனாக்க த காந்தஸ்தே புருஷோத்தம அப்படிங்கிறனாக்க இதனால் நான்முகன் முதலான தேவர்களுக்கு, த நான்முகன்கிறது பிரம்மா, நாலு ஃபேஸ் முகங்களுடைய பிரம்மாவுக்கு முதலான தேவர்களுக்கு எம்பெருமானை விட அதமத்துவமானது. அதமத்துவம்னாக்க இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபீரியர் நான்முகன் போன்ற தேவர்கள்லாம் எம்பெருமானை விட இன்ஃபீரியர் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகின்றமையால் அத்தேவர்களின் மனைவிமார்களை விட புருஷோத்தமனின் மனைவிக்கு உத்தமத்தன்மையும் குறிப்பிடப்பட்டதாகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது தேவர்களெல்லாம் விட வசந்தவன் இவன். ஸோ இவனுடைய பிராட்டி, இவனுடைய கான்சர்ட் இஸ் கிரேட்டர் தன் தி கான்சர்ட்ஸ் ஆஃப் தோஸ் தேவர்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்றார். அவளுக்கு மனைவிமார்களை விட புருஷோத்தமனின் மனைவிக்கு உத்தமத்தன்மையும் குறிப்பிடப்பட்டதாகின்றது. அவதாரத்திலும் கூட இவள் நாரீணாம் உத்தமா வதுகு, வதுகுனாக்க பெண், பெண்களில் இவள் தான் மிகச்சிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாள். பெண்களிலே மிக மிக சிறப்பு வாய்ந்தவள் என கூறப்படுகின்றாள். இவ்வாறாக இவ்வெம்பிராட்டிக்கு கணவனின் சேர்க்கையால் உயர்வு கூறப்பட்டது. அதாவது எம்பெருமானால இவளுக்கு இவ்வளவு வைபவம் வந்திருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். ஸோ அது இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். இப்போ வந்து நான்முகன் திருவந்தாதின்னு திருமழிசை ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாருனாக்க கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன். கல்லாதவர்னாக்க என்ன அர்த்தம், இக்னரண்ட் ஒன்ஸ் அர்த்தம். அதாவது நல்லது கெட்டதுன்னு தெரியாத ராட்சசர்கள் இருந்தாள் இலங்கையில. அந்த இலங்கை கட்டு அழித்த, அவளெல்லாம் பூண்டோடு அழிச்ச காகுத்தன், காகுத்தன்ங்கிறது ராமனை சொல்றார். ராமன் அல்லால் அது எம்பெருமானில் அவன் இல்லாமல் ஒரு தெய்வம் யானிலே, எனக்கு வேற ஒரு தெய்வமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, மேக் ஷூர் தட் யூ டோன்ட் வர்ஷிப் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் காட்ஸ். பொல்லாத தேவரை, பேட் காட்ஸ் வர்ஷிப் பண்ணாதீங்க. தேவர் அல்லாரை, நான் காட்ஸ் வர்ஷிப் பண்ணாதீங்கோ. திரு இல்லா தேவரை வர்ஷிப் பண்ணாதீங்கோ. திரு இல்லா தேவரைனாக்க இஃப் இஸ் அ காட் அண்ட் ஹீ இஸ் நாட் வித் திரு, இஸ் நாட் வித் ஸ்ரீதேவி, தென் தட் ஷுட் வார்ன் யூ, தட் ஷுட் பி அ ரிமைண்டர் டு யூ, ஓ திஸ் இஸ் நாட் த ஒன் தட் ஐ ஷுட் ஹேவ் அப்படிங்கிற மாதிரி, அஸ் மை அஸ் மை காட் அப்படிங்கிற மாதிரி. திரு இல்லா தேவரை தேரே எல் மீன் டோன்ட் சூஸ் தம் அப்படிங்கிற மாதிரி, டோன்ட் சூஸ் தம் அஸ் தேவ் அஸ் யுவர் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னாக்க ஸோ திரு இருக்கிறதுனாலதான் எம்பெருமானுக்கு பெருமை அப்படிங்கிறத வந்து நான்முகன் திருவந்தாதியில இவர் திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். எதுக்கு சொல்றேன்னாக்க இது வந்து இட் ஒர்க்ஸ் போத் வேஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன் நான், சரியா? ஓகே. அதன் பிறகு தன்னுடைய கணவனுக்கு போலவே விபூதி துவய சம்பந்தத்தினாலும் சிறப்பினை கூறுபவராய் நித்திய சூரிய தலைவர்களுக்கும் உள்ளதான இவளுக்கு உபகரணமாகும் தன்மையை கூறுகின்றார். ஸோ இதுவரைக்கும் இந்த புருஷோத்தமா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லியாச்சு, அதுக்கு வியாக்கியானம் சொல்லியாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து எப்படின்னாக்க கணவனுக்கு, கணவனாகிய எம்பெருமானுக்கு விபூதி துவய சம்பந்தத்தினால் இந்த நித்திய விபூதி லீலா விபூதி அப்படிங்கிற ரெண்டு விதமான விபூதிகளுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால
அவனுக்கு சிறப்பு இருக்கு இல்லையா, அவனுக்கு மகிமை இருக்கு இல்லையா, அது மாதிரி நித்தியசூரி தலைவர்களுக்கும் உள்ளதான இவளுக்கு உபகரணமாகும் தன்மையை கூறுகிறார். நித்தியசூரிகளோட தலைவர்கள் இருக்காளே, இந்த ஆதிசேஷன் பணிபத்தின்னு சொல்ற ஆதிசேஷன், அதே மாதிரி விககேஸ்வரன்னு சொல்ற கருடன், இவெல்லாம் வந்து இவளுக்கு உபகரணமாகும், இவளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, தே ஆர் ஹர் சர்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நித்தியசூரி தலைவர்களுக்கும் உள்ளதான இவளுக்கு உபகரணமாகும் தன்மையை கூறுகிறார். அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம், எல்லா இது பரமபதத்துல உள்ள எல்லாருமே இவளுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி, எக்ஸப்ட் எம்பெருமான் அஃப்கோர்ஸ். அது அந்த இதுல சொல்றாராம், இங்கே பணிபதி என்ற சொல்லாலே, பணினாக்க பாம்பு, பதினாக்க லார்ட் அப்படிங்கிற மாதிரி, பணிபதி என்ற சொல்லாலே, அது ஆதிசேஷன், அதுல வந்து அதாவது ஒரு ஆதிசேஷன் வந்து சர்வ்ஸ் அஸ் பெட் இல்லையா, ஒரு பெட்டுக்கு வந்து அஞ்சு நல்ல குணங்கள் இருக்கணுமா, அதை வந்து சொல்றார். வாசனைன்னு ஒரு நல்ல குணம் இருக்கணுமா, தேட் ஷுட் ஹேவ் நைஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணுமா, மென்மை சாஃப்ட்னஸ் இருக்கணுமா, தன்மை இருக்கணுமா, தன்மைனாக்க குளிர்ச்சி, அகன்ற தன்மை, அகன்ற தன்மைனா விசாலமா இருக்கிறது, உயர்மா மேன்மை உண்டாதல், ஒசந்து இருக்கணுமா, ரொம்ப குளோரியஸா இருக்கணுமா, அழகா இருக்கணுமா, சிலவே சொல்லுவா வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி அஞ்சு நல்ல குணங்கள் இருக்கணும், அது எல்லாமே ஆதிசேஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல, உடைத்தாதல் முதலியவைகளான படுக்கையின் குணங்கள் பழிச்சிடுகின்றன. ஸோ பெட்டுக்கு, நல்ல பெட்டுக்கு அஞ்சு குணங்கள் இருக்கணுமா, அந்த நஞ்சு அந்த நல்ல குணங்கள் அஞ்சும் ஆதிசேஷனுக்கு இருக்கு அஸ் பெட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்ப நீங்க வந்து திருப்பாவையில பார்த்தீங்கன்னாக்க, திருப்பாவையிலயும் வந்து குத்து விளக்கேரிய கோகொட்டு காகல் கட்டில் மேயல் மெத்தன்ற பஞ்சக சயனத்தின் மேலேறி அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ, மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேரி அது மேலேறி அப்படின்னு சொல்ற, அதாவது நப்பினையும் கண்ணபிரானையும் எழுப்புறாவள், எழுப்பரிச்சே சொல்ற பஞ்ச சயனத்துல, அஞ்சு பஞ்ச சயனம்னா அர்த்தம் அஞ்சு நல்ல குணங்கள் உடைய அந்த மெத்தை மேல படுத்துட்டு இருக்கியே, இது எந்திருந்து வந்து நான் எங்களுக்கு என்ன இருக்குங்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதான் பஞ்ச சயனம், அஞ்சு நல்ல குணங்கள்னு. சாமி இது பஞ்ச சயனமா அடியே நினைச்சுன்றேன், இது பஞ்சு சயனம், காட்டன் மேட்ரஸ் அப்படின்னு நினைச்சுருந்தேன், பஞ்சு மெத்தை அப்படின்னு நினைச்சுருந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. இல்ல இல்ல, பஞ்சு மெத்தை இல்ல, இது பஞ்ச சயனம், இது அஞ்சு நல்ல குணங்கள் உடைய மெத்தை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அஞ்சு நல்ல குணங்களும் ஆதிசேஷனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அஸ் அ பேட். இந்த ஆதிசேஷன் அவனுடைய ஆதிசேஷன் அவனுடைய வீரியமும் பிரபாவமும் சொரூபமும் ரூபமும், அவன் ரொம்ப பெரிய ஆளுது. நீங்க ஆதிசேஷன்னாக்க ஏதோ பெட்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்கோ, அவனுக்கு எக்கச்சக்கம் வீரியம் இருக்கு, பிரபாவம் இருக்கு, ஸ்வரூபம் இருக்கு, ரூபம் இருக்கு. அது வந்து தேவர்களாலும் கூட அறிவதற்கும் வர்ணிப்பதற்கும் அசக்கியமா உள்ள நவாளால கூட முடியாது அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகங்கள்ல பிரசித்தமா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னாக்க, இது ஆதிசேஷன் வந்து அவளுக்கு அடிமை சுவாமி, நம்மளோட ஆதிசேஷன் நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதியும், அவனோட மகிமை பத்தி உமக்கு தெரியாது, தேவர்கள்லாம் கூட அவனுடைய மகிமையை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா விஷ்ணு புராணத்துல ஸ்லோகங்கள்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காது. ஸ்தோத்ர ரத்னத்திலும் தயா சகாசீனம் அனந்த போகினி இத்தியாதியான ஸ்லோகத்திலே பிரசித்தமானது ஸ்தோத்ர ரத்னம். இதே ஆளவந்தார் எழுதியிருக்கிற இன்னொரு ஸ்தோத்திரம் இருக்கே ஸ்தோத்ர ரத்னம், அதுலயே இந்த ஆதிசேஷனுடைய மகிமை பெருசா சொல்லியிருக்காரு அவர். அதை நான் காமிக்க போறேன், அடுத்த ஸ்லைட்ல காமிக்க போறேன். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் இவளுக்கு அடிமை சுவாமின் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட சொல்றாரு அவர். சோ அது பாருங்க வந்து இந்த எப்படின்னாக்க, சோ முதல் இந்த ஸ்லோகம் பாருங்க, இந்த தயா சகாசீனம் அதுல எப்படின்னாக்க, அந்த இதுல வந்து அந்த தயா சகாசீனம் அப்படின்னாக்க, தயா சக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், தயா சகனாக்க அந்த பிராட்டியோட எம்பெருமான் இருக்கான்னு சொல்லி அதை சொல்றா. தயா சகனாக்க அந்த அந்த பிராட்டியோட ஆசீனம் அந்த வீற்றிருப்பவன் உட்கார்ந்து இருக்கிறவனான, அது எப்படி அனந்த போகினி, அதாவது அனந்த போகினி திருவனந்தன் அனந்தன் என்கின்ற நாக அணை மேல், அதாவது ஸ்னேக் பெட் மேல. சுவாமி எதுக்கு சுவாமி அவனுக்கு அனந்தன்னு பேர் வந்தது அப்படின்னாக்க, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றா. ஒண்ணு வந்து எம்பெருமான் வந்து என்ன உருவம் எடுத்துட்டாலும் சரி, என்ன ஃபார்ம் எடுத்துட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபார்ம் எடுத்திருந்தாலும் இவன் வந்து ஆதிசேஷன் வந்து அந்த அளவுக்கு தானும் பெருசாகிப்பானா அவன். ஸோ அந்த விதத்துல அவனுக்கு லிமிட்டே கிடையாது. அந்தம்னாக்க எண்டுன்னு அர்த்தம், லிமிட்னு அர்த்தம், அனந்தம்னாக்க எண்ட்லெஸ் ஆர் லிமிட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமான் எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி இவன் தானும் உருவம் எடுத்துப்பாளாம், அதனால அனந்தன் அப்படின்னு ஒரு ஒரு ரீசன்.
இன்னொன்னு என்னன்னாக்கா அவன் பண்ற கைங்கரியங்கள் இருக்கே அதுக்கு அளவே கிடையாது. அவனுக்கு எக்கச்சக்கமா கைங்கரியம் பண்ணுவான் எம்பெருமான், அது வந்து அந்தமே இல்லாதது. அதனாலயும் அவனுக்கு அனந்தன் பேரு. யாவும் வச்சுக்கோங்க, இந்த இதுல ஆதிசேஷன்கிறவன் வந்து அவனுடைய அம்சம் தானே லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்றான், அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படிங்கிறான். நீங்க கவலையப்படாத அண்ணா, நீயும் மதினியும் சந்தோஷமா இருங்கோ, நீங்க காட்டுல இருக்கச்சே அடியேன் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னுத்தையும் நீ பத்தி நீ கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். பவாம் ஸ்துசஹ வைதேஹ்யா கிரிசானுஷரம் சியதே. இந்த அகம் சர்வம் கரிஷ்யாமி இந்த இதெல்லாம் வருது. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஷ்யதே அப்படிங்கிற என்ன சொல்றேன்னாக்க, பவாம்ஸ்து சக வைதேகியா, நீ வைதேகி கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணின்று, கிரிசானுஷு சானுஷு ரம் ரம்சியத்தை ரம்சியத்தை நான் என்ஜாய் பண்ணு, மவுண்டன்ஸ் மேலெல்லாம் நடந்து கிடந்து அதெல்லாம் அனுபவிச்சுன்று, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நீ முழிச்சுட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி தான் சொல்ல, ஜாக்ரத ஸ்வபதஷ்யதே, நீ முழிச்சுட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், ஒண்ணுத்தி பத்தி கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் அவன், அதனால அவன் பண்ற கைங்கரியங்களுக்கு அந்தமே கிடையாது, அதனாலயும் அவனுக்கு அனந்தன்னு பேரு. அதனால அவனுக்கு அனந்த போகினி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவன். சோ அந்த அனந்த திருவனந்தான் அப்படிங்கிற நாகனை மேல இருக்கிறவன் அவன், பிரகிருஷ்ட விஞ்ஞாபன விஞ்ஞான, அதாவது திரும்ப அந்த அனந்த ஆதிசேஷனுடைய பெருமையெல்லாம் சொல்றாரு. பிரகிருஷ்டனாக்க குளோரியஸ் அப்படிங்கிற அர்த்தம், விஞ்ஞான விஞ்ஞான பலை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஞானம் பலம்லாம் எக்கச்சக்கமா உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஞானம் பலம்ங்கிறது இந்த குணம், இந்த ஆறு குணங்கள்ல வந்து டூ ஆஃப் த குணங்கள் இது இல்லையா. சோ அதுல வந்து ஞானம் பலம் அப்படிங்கிறது இவனுக்கு எக்கச்சக்கமா இருக்குமா. கதை ஏகதாமனி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏகதாமனின்னாக்க இது சிறந்த இருக்கு, தாமனின்னாக்க இருக்கு இருக்கிற இடம். சோ அந்த ஞானம் பலம் வந்து ரெசிடன்ஸ் வந்து இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ தே தியானமும் பலமும் இவனுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அவர். பணாமணி, அதாவது பணாமணி விராத மயூக மண்டல, அவனுடைய ஹூட்ஸ்ல உள்ள மணிகள் இருக்கே அந்த மணிகளோட அந்த ரத்ன திரள்கள் இருக்கே, கிளஸ்டர் ஆஃப் ஜெம்ஸ் இருக்கும் அவனுடைய இதுல ஹூட்ல, அது வந்து அதுல இருந்து வர்ற ஒளி வட்டத்தினால, மயூக மண்டல அதுல இருந்து வர ஒளியினால பிரகாசமா நோது, அதாவது அதனால வந்து பரமபதத்துடைய இன்டீரியரே வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுதான் சொல்றாரு, பிரகாசமானோத நோதர திவ்ய திவ்ய தாமணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த திவ்ய தாமணி அதாவது அப்ராக்கிருதமான மணிமண்டப விமானத்துல பரமபதத்துல வந்து அவ்வளவு அழகா இருக்குமா, அவ்வளவு குளோரியஸா இருக்குமா, அவ்வளவு பிரகாசமா இருக்குமா, என்ன அந்த பாம்போட இதுல வந்து அவ்வளவு நிறைய மணிகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு அவர். சோ அந்த மாதிரி அழகான பெட்ல பிராட்டியோட எம்பெருமான் வந்து உட்கார்ந்துன்னு அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்றான். சோ அதுல என்னெல்லாம் சொல்றாரு பாருங்கோ, ஆதிசேஷன் வந்து அவன் அனந்த ஆழ்வான், அவன் பண்ற கைங்கரியங்களுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவன் வந்து ஞானம் பலம் அதுகளுக்கு ஸ்பெஷல் ஹோம் அப்படின்னு சொல்றார். அவன் வந்து எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதோட முடிக்கல, அடுத்த ஸ்லோகத்திலயும் அவனுடைய பெருமைகளை கண்டினியூ பண்றார். நீங்க வந்து திவ்ய பிரபந்தங்கள்ல பார்த்தேன்னாக்க, முதல் ஆழ்வார்கள் முதல் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வந்து முதல் திருவந்தாதியில வந்து ஆதிசேஷனை பத்தி ரொம்ப ஒரு ஃபேமஸா ஒரு பாசனம் ஒன்று எழுதியிருக்கார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், அணிவளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கரவன். அதான் சுவாமி இந்த ஆதிசேஷன் வந்து என்னென்ன விதங்கள்ல கைங்கரியம் பண்றாங்கிறத சொல்லி மாளாத சுவாமி அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் சொல்றார். சென்றால் குடையான், எம்பெருமான் வந்து ஒரு அவனுக்கு வந்து குடையா இருப்பானா, வெயில் மழைகள் எல்லாம் வராதபடி அவன் பார்க்க ஒரு குடையா இருப்பானா. இருந்தால் சிங்காசனமா, பரமபதத்துல உட்கார்ந்து இருக்கச்சு அவனுக்கு த்ரோன் மாதிரி இருப்பானா. நின்றால் மரபடியான், அவன் அவர் எம்பெருமான் நின்று இருந்தானாக்க அவனுக்கு பாதுகை மாதிரி இருப்பானா. நீள்கடலுள் என்றும் புனையா, அந்த பார்க்கடல்ல வந்து அவன் எப்பவுமே அவன் வந்து இஸ் அ ஃப்ளோட் ஃபார் எம்பெருமான், மூழ்கிறாம அப்படி முதக் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பானா. பிகாஸ் இஸ் அ ஃப்ளோட், ஹி ஃப்ளோட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். என்றும் புனையாம், என்றும் புனையாம், புனையாம்னாக்க ஃப்ளோட். அணி விளக்கம், பியூட்டிஃபுல் விளக்கு, ஏன்னா அவனுடைய ஹூட்ஸ்ல அந்த ஜெம்ஸ் மாதிரி இருக்கு சொல்வாளோ இல்லையோ, அது வந்து பூம் பட்டான் ஒரு சாஃப்ட் ஷீட் மாதிரி இருப்பானா. புல்கும் அணையாம், இந்த ஒரு கட்லி ஒரு பில்லோ மாதிரி இருப்பானா. திருமாலுக்கு அரவன ஒரு வரிசையா ஒரு என்னெல்லாம் விதங்கள்ல வந்து ஆதிசேஷன் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றான் அப்படிங்கறத சொல்றாரு. இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளவந்தார் கேம் ஆஃப்டர் தி ஆழ்வார்ஸ். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிமிலரா ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதான் அந்த ஸ்தோத்திர ரத்னம் 40வது ஸ்லோகம் அது.
அதில் சொல்கிறார் பாருங்க, அவரும் பெருசாக லிஸ்ட்டு போடுறார். இதே பாசுற மாதிரி அங்கேயும் லிஸ்ட்டு போடுறார் பாருங்க. நிவாசன்னு ஆரம்பிக்கிறார். ஆதிசேஷன் வந்து எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அவன் திருக்கோயிலாம். அவன் நிவாசம்னாக்க இருக்கிற இருப்பிடம்னு சொல்லுவோம் இல்லையோ, கோவில்னு சொல்றான். கோவில்னா என்ன அர்த்தம்னாக்க, உலகத்துல உள்ள அர்ச்சாமூர்த்திகள் இருக்காள், அர்ச்சாமூர்த்திகளை தாங்குற கோவில்கள் எல்லாமே ஆதிசேஷன் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். சோ நிவாச இட்ஸ் நாட் ஜஸ்ட் பார்க்கடல்ல மாத்திரம் அவன் வந்து அவளை தாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அர்ச்சாமூர்த்திகளை தாங்கிட்டு இருக்கிற கோவில்களே அந்த இவன் தானா ஆதிசேஷன் தான் அப்படிங்கிறார், நிவாச அப்படிங்கிறார். அடுத்து ஷைய அப்படிங்கிற சொல்றார். ஷையனாக்க படுக்கை, ஆசன ஆசனம்னாக்க சீட் அப்படிங்கிற மாதிரி, பாதுகா அவனுக்கு பாதுகையும் எம்பெருமானுக்கு பாதுகையும் அவன்தான். அம்சுகனாக்க அம்சுகனாக்க பீதாம்பரம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவன்தானா. அப்புறம் உபதான, உபதானனாக்க தலையணை இந்த பில்லோ அப்படிங்கிற மாதிரி உபதான. அதுக்கப்புறம் கொடையை பத்தி சொல்றார், வர்ஷாத வர்ஷாதப வருஷ ஆதப்ப வாரணை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வருஷ ஆதப்ப மழை வெயில்லாம் விளக்குற கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது தவிர ஆதிபிகி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆதிபிகினா பாத பீடம் அப்படிங்கிற மாதிரி, அவர் இது எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஷரீர பேதைகி தன்னுடைய உருவங்கள்னால ஹி சேஞ்ச் டேர்ன்ஸ் இன் டு எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி, தவ சேஷதாம் கதைகி உன்னுடைய எம்பெருமான் கிட்ட பேசுறாரு இல்லையானால தவன்னாக்க உன்னுடைய எம்பெருமான் கிட்ட சொல்ற மாதிரி, தவ சேஷதாம் கதைகி உன்னுடைய பணிவிடைக்காக அந்த நிலையை பெற்றவனான இந்த ஆதிசேஷன் இருக்கானே அவன் வந்து யதோச்சிதம், யதோச்சிதம் யதோச்சிதம்னாக்க எதுக்கு எதுக்கு உச்சிதமான வேணுங்கிற சிச்சுவேஷனுக்கு உச்சிதமாக தன்னோட உருவத்தை மாத்திப்பாங்கிறது சொல்றார் அவர். யதோச்சிதம் இப்படிப்பட்ட ஆதிசேஷனை வந்து சேஷ இதீரித்தே ஜன, எல்லா ஜனங்களும் இந்த சேஷன்னு சொல்றாளாம், சேஷ இதீரித்தே ஜன எல்லா ஜனங்களும் எல்லாரும் சேஷன் என்று அழைக்கப்படுற இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சோ அதனால வந்து ஆதிசேஷனோட வந்து மகிமையை பத்தி சொல்லி மாளாது, அதை வந்து இவர் ஸ்தோத்திர ரத்னத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லியிருக்கிற அந்த ஆதிசேஷன் வந்து தாயாரே தாயே உனக்கு அவன் அடிமை தாயே, அப்படி இப்படி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்து உனக்கு ஒரு அடிமை ஆனான் அப்படிங்கிற மாதிரி, சோ அது வந்து உன்னுடைய வைபவத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ற, அது மாதிரி சொல்ற. சரி, ஸ்தோத்திர ரத்னத்திலும் தயா சகாசீனம் அனந்த போகினி இத்தியாதிகளான ஸ்லோகத்திலே பிரசித்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதனால வந்து சோ இவாள்லாம் உனக்கு அடிமை, அது வந்து உனக்கு ஒரு பெரிய வைபவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதே மாதிரி ஆசன சப்தம், ஓகே சோ நவ் இஸ் டன் வித் இந்த பணிபதி, ஆதிசேஷனை முடிச்சிட்டார் அவர். பணிபதி ஷையாசனம், ஆசன சப்தம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்கா ஆசனம்ங்கிறது வந்து பாம்புக்கும் அப்ளை ஆறுதும் ஆறுதுன்னு சொல்றார், அதே மாதிரி கருடனுக்கும் அது அப்ளை ஆகுதுன்னு சொல்றார். பட் நீங்க ஸ்லோகத்துல பார்த்தேனாக்க அது ஒரே ஒரு இடத்துல தான் வருது. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம், இந்த ஷய்ய ஆசனம் ஷய்ய ஆசனம் அந்த ஒரு இடத்துலதான் வருது ஆசனம்ங்கிறது. ஆனா எப்படி சொல்றாரு சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்க, ஆதிசேஷனை பத்தி சொல்றச்சே ஷய்ய பிளஸ் ஆசனம் இஸ் பெட் அண்ட் ஆசனம்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருடனை பத்தி சொல்றச்சு இது சேம் ஆசனம் இருக்கு இல்லையா, அந்த ஆசனம் வந்து அது அது பிளஸ் ஆசனம் வாகனம்னு சேர்த்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ அந்த ஆசனம்ங்கிற வார்த்தையை வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கோங்க, அட்டாச் இட் டு பணிபதி ஹூ இஸ் ஆன் த லெஃப்ட், ஆல்சோ அட்டாச் இட் டு திஸ் விஹகேஸ்வரோ த பக்ஷி ராஜா ஹூ இஸ் ஆன் த ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஈவன் தோ த வேர்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. ஆசன சப்தமானது காகாட்சி நியாயத்தாலே இரண்டு இடத்திலும் சேர்த்து பொருள் கூற வேண்டும். ஈவன் தோ த வேர்ட் ஆசனம் அப்பியர்ஸ் ஒன்லி ஒன்ஸ், இட் ஹாஸ் டு பி அசோசியேட் வித் போத் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் ஒன்று கொடுக்குறார் காகாட்சி நியாயம். அஃப்கோர்ஸ் சுவாமி தேசிகன் கொடுத்த பேர் இல்லை, நம்மளுடைய இதுகள்லேயே பார்த்த லிட்ரேச்சர்கள்லேயே பார்த்தீங்கன்னா வேறவர் இதில் கூட ஆயுர்வேதத்துல கூட இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வரும். ஆயுர்வேதம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கே அதுல கூட இந்த காகாட்சி நியாயம் அப்படிங்கிற மாதிரி வரும். காக்க அக்ஷி நியாயம், காக்கனாக்க காக்காய் அக்ஷினாக்க கண்ணு, காக்கையோட கண் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, நம்ம ஊர்ல வந்து ஒரு பிலீஃப் ஒன்று உண்டு, காக்கைகளுக்கு ஈவன் தோ தேவ் டூ பிசிக்கல் ஐஸ் ஓன்லி ஒன் ஐ ஃபங்க்ஷன்ஸ் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது இந்த தி விஷுவல் பவர் இஸ் மல்டிப்ளெக்ஸ்ட் பிட்வீன் த டூ ஐஸ், ஸோ வலது பக்கம் பார்க்கறச்சே இந்த ரைட் ஐக்கு அந்த அந்த பவர் கிடைக்கிறது,
அது இடது பக்கம் பார்க்குறச்சே அந்த லெஃப்ட் ஐக்கு அந்த பவர் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற மாதிரி ஸோ தட் விஷுவல் பவர் இஸ் ஷேர் ஈவன் தோ தேர்ஸ் ஓன்லி ஒன் சச் விஷுவல் ஐ இட்ஸ் ஷேர்ட் பிட்வீன் டூ பிசிக்கல் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ஆசனங்கிற ஒரே ஒரு வார்த்தையை இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் யூஸ் காக்க வந்து இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே பணிபதிக்கும் யூஸ் பண்ணிக்கணும் அங்கே விவேகேஸ்வரருக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காக்காட்சி நியாயம் அப்படி மாதிரி காக்கைக்கு கண்ணு எப்படி இருக்கு காக்கையோட பார்வை மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் இது வந்து திஸ் இஸ் த ஃபேமஸ் மேக்ஸிம் ஆர் பழமொழி தட்ஸ் யூஸ்ட் இன் லாஜிக்கல் ஆர்குமெண்டேஷன் அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம சொல்றோம் இல்லையோ பிரயாகையில வந்து சுவாமி கங்கையும் யமுனையும் மட்டும்தானே சேர்றது தெரியறது எனக்கு அடி எனக்கு சரஸ்வதி தேவி சரஸ்வதிங்கிற ஒரு நதி சேர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னாக்க எப்படி ஒரு பின்னல்ல ஒரு பின்னாடி மூணு இது இருக்கு மூணு ஸ்ட்ராண்ட் இருக்கு ஆனால் பின்னிருக்கிறச்சே பார்த்தா ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அதே மாதிரிதான் அது காக்காட்சி நியாயம்ன்றது காக்கையோட கண்ணுக்கு எப்படி இந்த பார்வை வந்து இட்ஸ் ஷேர்ட் பிட்வீன் த டூ பிசிக்கல் ஐஸ் அது மாதிரி ஆசனம்ங்கிறது வந்து ரெண்டுத்திலையும் சேர்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இரண்டு இடத்துலும் சேர்த்து பொருள் கூற வேண்டும் என்னாக்க ஃபர்தர் ரீசன்ஸ் முதலாவதான பிரம்ம புராணத்திலே லக்ஷ்மி நாம சகசிரத்திலே பிரம்ம புராணம்னு ஒண்ணு இருக்கு அதுல லக்ஷ்மி நாம சகசிரநாமம்னு ஒண்ணு இருக்கு லக்ஷ்மி சகசிரநாமம்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து போகீந்திர சயன ஆசனா என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு போகீந்திர சயன ஆசனா அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு வருது அதே மாதிரி கருட ஆசனா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு வருது அதனால கருடனும் சரி போகி இவனும் சரி இந்த ஆதிசேஷனும் சரி அவ வந்து தி போத் சர்வ் தட் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இந்த போக இத பத்தி போகேந்திர சயன ஆசனாங்கிறது எதுல வருதுன்னாக்க இந்த ஃப்ரேஸ்ல வருது போக பிரிய போகவதி போகேந்திர சயன ஆசனா அப்படிங்கிற மாதிரி வருது அது போகீந்திர சயன ஆசனா போகேந்திர போகனாக்க பாம்பு இந்திரனாக்க த கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் நேம்லி ஆதிசேஷன் சயன ஆசன அவனுக்கு சயனமா படுக்கையாகவும் ஆசனமாகவும் உனக்கு இருப்பவர் அதாவது அந்த ஆதிசேஷனை படுக்கையாகவும் ஆசனமாகவும் கொண்டவளை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அஜிதா வர்ஷினி ரீதிர் பருண்ட கருடாசன அப்படிங்கிற மாதிரி வருது கருடனை ஆசனமாக கொண்டவளை அப்படின்னு பிரம்ம புராணத்துல லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல வருது அதனால அதைத்தான் அவர் ஆள வந்தார் வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அதனால அந்த இது ரெண்டுத்தையும் அந்த ஆசனங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் விஷயத்தை வந்து அதை வந்து கன்வின்சிங்கா ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு சைட் இது பண்றாரு பாருங்க ஸோ அதனாலதான் வந்து சுவாமி தேசிகனுடைய இந்த சதுஸ்லோகியுடைய இந்த பாஷ்யத்தை படிச்சேனாக்க த பார்ட்ஸ் தட் ஐம் கோயிங் டு ஷோ ஆர் ஒன்லி அ சப்செட் என்னாக்க அவர் வந்து இட் கோஸ் இன் டு எலாபரேட் ரெஃப்யூட்டேஷன் ஆஃப் ஆல் தி அதர் ஆர்குமெண்ட்ஸ் அபவுட் ஸ்ரீதேவி என்னாக்க நம்மளுடைய சம்பிரதாயத்திலேயே ஸ்ரீதேவியுடைய ரோலை வந்து சில பேர் கொஞ்சம் நிறைய சொல்வா சில பேர் கொஞ்சம் குறைச்சு சொல்வா ஃபார் எக்ஸாம்பிள் சில ஒரு சம்பிரதாயத்துல வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி வந்து உபாயம் இல்லை அப்படின்னு வெறும் ஸ்ரீ புருஷகாரம் மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா வடகலை சம்பிரதாயத்துல இல்ல உபாயம்ங்கிறதும் அவள் தான் உபாயம்ங்கிறது வந்து எம்பெருமானும் சரி ஸ்ரீதேவியும் சரி அவ ரெண்டு பேருமே சேர்ந்துதான் உபாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஸோ அந்த விதத்துல இந்த ரோல் ஆஃப் ஸ்ரீதேவி வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் சம்பிரதாயம் இட் மே பி ஸ்லைட்லி மோர் ஆர் ஸ்லைட்லி லெஸ் பட் ஷுட் நாட் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் என்ஜாயிங் சத்ருஸ்லோகி சரியா பட் எதுக்கு சொல்றேன்னாக்க சுவாமி தேசிகன் கோஸ் இன் டு எலாபரேட் ரெஃப்யூட்டேஷன் of all those other arguments that give her a lesser role adha vandu adiye na kaamika poradilla ena because they get very deeply involved complex logic varum and also adhu vandu right now I just want you to enjoy the Sri Devi anala andha vidathula vandu we don't need to get into those philosophical refutations but avar vandu kavi tarkika simham adanal vandu avar vandu he goes to great lengths to substantiate whatever claims that he makes Maybe I'll try to give you one example at a later time so that you get some idea of what his logical argumentation is like. சரியா? Okay. So, இப்போ வந்து நம்ம பணிபதி பார்த்தாச்சு ஆசனம்ங்கிறது வந்து இட்ஸ் காமன் டு போத் பணிபதி அண்ட் கருடாழ்வான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கருடாழ்வானை பத்தி சொல்ல போறாரு அவர் கருடாழ்வான் எப்படி ஆதிசேஷன் வந்து ரொம்ப ஒசந்தவன்னு சொல்லி ஸ்தோத்ர ரத்னத்துல இருந்து ரெண்டு ஸ்லோகங்களை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து கருடனும் வந்து என்ன அவனுடைய மகிமையை சொல்ல முடியாது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் அதுல வந்து சொல்றச்சு என்ன சொல்றார் கருடன் வந்து அவன் வேத ஸ்வரூபனி வேதத்தை அவன் வந்து வேத ஆத்மான்னு சொல்றாரோ இல்லையோ அவர் வேதாத்மா விககேஸ்வரன்னு சொல்றாரோ இல்லையோ வேதாத்மாங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னாக்க
வேதத்துக்கு இவன் ஆத்மான்னு சொல்லலாம், அல்லது வேதத்தை இவன் ஆத்மாவாக கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்க, வேதத்துக்கு இவன் ஆத்மான்னு வச்சுக்கலாம். ஸோ தட் வேதம் பிகம்ஸ் இஸ் சரீரம். எதுக்கு சொல்றேன்னாக்கா, தி ஸ்லோகம் தட் யூ ஆர் கோயிங் டு சி, அதுல வந்து யூ சி தட் பார்ட்ஸ் ஆஃப் வேதம் ஆர் ஹிஸ் சரீரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்லோகம் ஒன்று வரப்போகுது. ஸோ இது என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி தேசிகன் சொல்றார், யஜ்ஞ ரூபனான விஷ்ணுவை சுமப்பேன், வேதங்களிலும் நுழைவேன் அப்படின்னு கருடன் சொல்றானா. அது வந்து என்ன சொல்றான், வகேயம் யஜ்ஞம் பிரவிஷேயம் வேதான். திஸ் இஸ் தி ஆக்சுவல் சம்ஸ்கிருதிக் டெக்ஸ்ட் தட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு தமிழ். யஜ்ஞ ரூபனான விஷ்ணுவை சுமப்பேன், வகேயம் யஜ்ஞம்ங்கிறது அதான், யஜ்ஞ ரூபனான விஷ்ணுவை நான் சுமப்பேன். அதே மாதிரி பிரவிஷேயம் வேதான், அதாவது வேதங்களிலும் நான் நுழைவேன் அப்படின்னு கருடன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி என்று சௌபர்ண ஸ்ருதியில் கூறப்பட்டதான வேதாபிமானி தேவதையாலே அதிர்ஷ்டக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது தன்மையை குறித்து பேசுகின்றார். ஸோ அப்படிப்பட்ட கருடனே வந்து இவளுக்கு வந்து ஹீஸ் அட் ஹர் பேக் அண்ட் கால் அப்படிங்கிற மாதிரி தன்மையை குறித்து பேசுகின்றார். வேதாத்மா விககேஸ்வர என்று வேதங்களுக்கு அதிர்ஷ்டாதாவாக உள்ளபடியால் வேதங்களுக்கு ஆத்மா, வேதங்களுக்கு இவன் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ வேதங்கள் வந்து இவனுக்கு சரீரம் அப்படிங்கிற மாதிரி. சில ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னாக்கா, சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றச்சே அவர் தன்னுடைய ஸ்லோகங்களை கோட் பண்ண தன்னுடைய ஸ்தோத்திரங்களை கோட் பண்ண மாட்டார். இஸ் நாட் கோயிங் டு சே அடியேன் கருட பஞ்சாசத்துல மூணாவது ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கேனே அதுபடி திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னாக்க ஒன்னு ஹியூமிலிட்டி, தான் சாதிச்சது தானே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னாக்க, சுவாமி தேசிகனுடைய வார்த்தை வந்து நமக்கெல்லாம் வேத வாக்கு, பிகாஸ் வி கேம் மச் லேட்டர். பட் அவரை பொறுத்த வரைக்கும் வாட் ஹீ கன்சிடர்ஸ் அஸ் பிரமாணம் இஸ் நாட் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், இஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ். வேதங்கள்ல இதிகாசங்கள்ல புராணங்கள்ல அதுல மற்ற பெரிய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா அதுதான் அவருக்கு பிரமாணம். If he quotes himself, that kind of weakens his argument. In a way, that's a disadvantage because we don't get to enjoy the slokams from his stotrams that substantiate some of the claims. But we will see an exception here. என்ன சொல்றாருனாக்கா, வேதாத்மா வேகேஸ்வரே என்று வேதங்களுக்கு அதிர்ஷ்டாதாவாக உள்ளபடியால் வேதங்களுக்கு ஆத்மா, அதாவது கருடன்கிறவன் வேதங்களுக்கு ஆத்மான்னு சொல்றார், அல்லது வேதத்துடன் கூடி உள்ளமையால் வேதத்தோடு ஒரே அதிகரணத்தில் உள்ள தன்மை காரணமாக வேதாத்மா எஸ்ய என்று விக்கிறோம். பேசிக்கலி வச்சுக்கோங்க, அவன் வேதங்களுக்கு அவன் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து தைத்திரிய உபநிஷத்துல வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு அது. என்ன சொல்றதுனாக்கா, சுபர்ணோசி கருத்மான், சுபர்ணங்கிறது வந்து அதாவது அழகான இறக்கைகளை உடைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அழகான இறக்கைகளை உடையதுங்கிறது கருடனுக்கு பேருது. இந்த சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வருது தைத்திரிய உபநிஷத்துல. அதுல வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு இட் கோஸ் இன், அதாவது இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேதம். இந்த பார்ட் ஆஃப் வேதம் வந்து கருடனுக்கு இது கண்ணு, இந்த பார்ட் ஆஃப் வேதம் வந்து அவனுடைய திருமுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இட் கிவ்ஸ் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதான் தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. What I have chosen to illustrate instead is Swami Desikan uses the same idea in his Garuda Panchashat, the 3rd sloka. I'm going to show that on the next slide. But avaranda Swami vandu is not going to cite his own stotram, but he is going to he's citing the Taittiriya Upanishad. But basically the idea is the same. Even if I quoted the slokams that he is referring to, you will see that they are still the same idea abingra mari. Adhaiyam vedangaludaiya different portions vandu கருடனுடைய பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இஸ் சரீரம் அப்படிங்கிற மாதிரி இத்தியாதிகளிலும் இவனுடைய வேதாத்மத்துவம் கொள்ளத்தக்கது. நான் அடிய நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். இவ்வாறு சர்வ வேதாபிமானி தேவதையாக இருப்பதால் இவனுடைய சர்வஜ்ஞத்துவம், இது வந்து ஒரு டைப்போ இருக்குங்க, சர்வஜ்ஞத்துவம் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, கருடன்கிறது வந்து சுவாமி தேசிகனோட லைஃப்ல பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். திருவஹீந்திரபுரத்துல இருக்கிறச்சே அவர் வந்து கருட மந்திரத்தை ஜபிக்கிறார் கருடனே பிரத்யட்சமாயி அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஸோ அந்த அதுக்கப்புறம் ஹயக்ரீவ மந்திரத்தில் ஜபிக்கிறார் ஹயக்ரீவனே முன்னாடி பிரத்யட்சமாயி அவர் அனுகிரகிக்கிறார். அந்த விதத்துல கருடன் பகவான் ஸ்டார்டட் இட் ஆல் இல்லையா. ஸோ அந்த விதத்துல சுவாமி தேசிகனுக்கு கருடாழ்வார் மேல எக்கச்சக்கமான இது ஒன்று, ரெஸ்பெக்ட் ஒன்று உண்டு. அதை வந்து அதனால அவர் கருட பஞ்சாசத், கருட தண்டகம் இதெல்லாம் எழுதியிருக்கார் அவர். அந்த கருட பஞ்சாசத்திலிருந்து I'm going to quote a slokam that is very similar to the slokam that he is quoting from the Taittiriya Upanishad.
இவனுக்குள்ள பலம் முதலிய குணக்கூட்டமும் அந்த மாதிரி இவனுடைய பலம் எல்லாம் கூட மற்ற இதுகளில் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இங்கதான் அந்த கருட பஞ்சாசத்துல மூணாவது ஸ்லோகத்துல வந்து ஹி சேஸ் சம்திங் தட் இஸ் எசென்ஷியலி சிமிலர் டு த போர்ஷன் தட் இஸ் கோட்டிங் ஃப்ரம் த தைத்திரிய உபனிஷத். அதாவது என்ன சொல்றாருனாக்க, வேதங்கள்ல வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறார், நமக்கு எல்லா பேர்களும் தெரியாது. அதாவது இந்த வேரியஸ் சாமம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், இந்த சாம வேதத்துடைய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சாமம் அப்படிங்கிற மாதிரி, காயத்ரம்னு ஒண்ணு, திருவருத்னு ஒண்ணு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. என்ன வாமதேவியம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு, அது ஒவ்வொன்றும் வந்து கருடனுடைய அவனுடைய சரீரத்துல ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் காயத்ரம் அப்படிங்கிற ஒரு சாமம் இருக்கு, சாம வேதத்துடைய ஒரு பகுதி வந்து அது வந்து அவனுடைய கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இது பார்த்தேனாக்க, இந்த நேத்திரம் காயத்ரம் மூச்சை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அவனுடைய கண்கள் வந்து காயத்ரம் அப்படின்னு சொல்ற சாமம், அந்த போர்ஷன் ஆஃப் த சாம வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி த்ரிவ்ருத், அந்த த்ரிவ்ருத் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையோ, இந்த த்ரிவ்ருத் இது வந்து அவனுடைய சிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, அவனுடைய தலை வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதாவது அவன்தான் வேதத்துக்கு ஆத்மா. ஸோ வேதம் இஸ் சரீரம். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேதம் வந்து அவனுடைய டிஃப்ரெண்ட் லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு அவர். யஜுர் மந்த்ராஸ் ஆர் ஹிஸ் நேம், யஜுர் வேதத்துடைய மந்திரங்கள் வந்து அவனுடைய பெயரான். அதே மாதிரி சந்தஸ் இருக்கு, சந்தஸ்ங்கிறது மீட்டர், இந்த அனுஷ்டுப் சந்தஸ் அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சந்தஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து அவனுடைய கை கால் அப்படிங்கிற மாதிரியான லிம்ஸ் தான். அதே மாதிரி யஜ்யங்கள் பண்றதே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்வாளாம், திஷ்ணியம்னு பேர் அதுக்கு, அது வந்து அவனுடைய திருவடியம், கால் கால் ஹோல்ஸ்ன்னு சொல்றாத. அப்புறம் அதே மாதிரி வாமதேவியான்னு ஒரு சாமம் ஒன்று இருக்கு, அது வந்து அவனுடைய சரீரம் அப்படிங்கிற மாதிரி, பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்தோமம்ங்கிற இது வந்து அந்த சாமம் தான் அவனுடைய ஆத்மா. புருஹத் இது மாதிரி ரதந்திரம் அதெல்லாம் வந்து அவனுடைய விங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பேர்கள்லாம் வந்து இட் மே நாட் பி ஃபெமிலியர் டு யூ, பட் யூ சிம்பிளி டேக் தம் அஸ் ரெஃபரிங் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சாம வேதம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி யாக்ஞ, அவனுடைய வால் அப்படிங்கிறது வந்து யாக்ஞியம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு சொல்றார், வேதாந்தங்கள் விச் ஆர் த பின்னக்கள் ஆஃப் த வேதாஸ் வந்து அவனை வந்து எக்கச்சக்கமா பிரைஸ் பண்றது, இப்படிப்பட்ட கருட பகவான் வந்து ஷுட் கிராண்ட் அஸ் லிபரேஷன் ஃப்ரம் அவர் கர்மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியனுடைய வினைகள்ல இருந்து கர்மாக்கள்ல இருந்து அடியனுக்கு அது ஒரு லிபரேஷன் கொடுக்க வேண்டும், மோக்ஷம் மோக்ஷம் முக்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நேத்ரம் காயத்ர மூச்சே த்ரிவ்ருதி திஷ சிரோ நாமதேயம் யஜும் ஷீ சந்தாம்ஸ்யங்கானி திஷ்ண்யாத் மபிரஜனி ஷபைஹ விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோஸௌ ப்ருஹதி தத்தரக்கருத் தாத்ருஷாம் நாத புச்சஹ ஸ்வாச்சந்த்யம் ந ப்ரசுதாம் ஸ்ருதி சத சிகரா பிஷ்டுதாத்மா கருத்மான். ஸோ அடியன் வந்து ஐ தாட் இட் வில் பி ஈஸியர் டு ரெஃபர் டு ஸ்லோகம் தட் சம் ஆஃப் அஸ் மே பி ஃபெமிலியர் வித். அதனால வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோட்டிங் ஃப்ரம் தைத்திரிய உபனிஷத் விச் ஆல்சோ கன்வேஸ் த சேம் மீனிங், ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து அவருக்கு பிரமாணங்கிறது வேதங்கள்லேருந்து பிரமாணம் எடுத்துட்டு அந்த கான்செப்ட்ஸை வந்து அவர் வந்து தன்னுடைய ஸ்தோத்திரங்களை சாதிச்சிருக்கார். அதனால வாட் யூஆர் சீயிங் இன் கருட பஞ்சாசத் ஸ்லோகம் நம்பர் 3 இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீஸ் கோட்டிங் ஃப்ரம் தைத்திரிய உபனிஷத். சரியா? ஸோ இவ்விடத்தில் பணிபதி விககேஸ்வரர்களை ஒன்றாக எடுத்து கூறினது, இவர் வந்து ஆதிசேஷனையும் சொல்லியிருக்கார் கருடனையும் சொல்லியிருக்காரோ இல்லையோ ஒன்றாக எடுத்து கூறினது, எதுக்காக ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, நீங்க நினைச்சு பாருங்க, கருடனும் பாமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிகள் அப்படின்னு சொல்லுவார், தே ஆர் எனிமீஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனா எம்பெருமானோட விஷயத்துல வந்து அதில் ரெண்டும் வந்து தே ஆர் கோஆபரேட்டிவா இருக்கோ இல்லையோ, ஏன்னா ரெண்டுமே வந்து அவனுக்கு சேஷமா இருக்கோ இல்லையோ, அவனுக்கு அடிமையாக இருக்கோ இல்லையோ, அதான் சொல்றார் அவர். தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விருத்த சாதியர்களாக இருப்பினும் விரோதம் என்றிக்கே அவர்களால் ஒரே சமயத்தில் சேவிக்கப்படும் தன்மை இவளுக்கு உள்ளதாக சூச்சிப்பிக்கிறார். அவளுக்குள்ள எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அவளுக்குள்ள எவ்வளவுதான் ஒரு என்மிட்டி இருந்தாலும் சரி, தே ஆர் யூனிஃபைட் இன் பீயிங் அ சர்வன்ட் டு ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதனால தான் ரெண்டுத்தையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஓகே நான் விஸ்வக்சேனரை சொல்லியிருக்கலாமே,
அப்படிங்கிற மாதிரி இல்லாம இல்ல இந்த ரெண்டுத்தையும் சொன்னாக்க அவ எனிமீஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இன் ரியாலிட்டி ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஒரு என்மிட்டி ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அந்த பாம்புங்கிற வர்க்கத்துக்கும் கருடங்கிற வர்க்கத்துக்கும் நல்ல ஒரு என்மிட்டி இருக்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையோ. அது இதை வந்து திருச்சந்த விருத்தத்திலயும் வந்து இவர் திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகா அவர் சொல்றார். ஒரு ஒரு பாசுரத்துல வந்து சொல்றார், புல் புல்னாக்க பக்ஷின்னு அர்த்தம். அவர் எம்பெருமான் வந்து நிறைய விதத்துல வந்து ஹேஸ் அ லாட் ஆஃப் அசோசியேஷன் வித் பக்ஷி. புல்லதாகி வேதம் நான்கும் ஓதினாய், அவன் வந்து அன்ன பக்ஷி ரூபத்துல வந்து வேதத்தை வந்து ஓதினான், அவன் வேதத்தை சாதிச்சானவன். அதன்றியும் புல்லின் வாய் பிளந்து அந்த கொக்கு பகாசுரன் அப்படிங்கிற கொக்குடைய வாயை பிளந்து கொன்னானோ இல்லையோ அதையும் அதையும் சொல்றாரு அவர். புல் கொடி பிடித்த பின்னரும் புல்லாகிய கருடனை வந்து கொடியில வச்சுட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல, புல்லை ஊதி ஆதலால் இந்த புல்லாகிய கருடனை வந்து வாகனமாகவும் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இவ்வளத்தையும் வச்சுட்டு இருக்கே சுவாமி. அடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதென்கோல் மின்கோள் நேமியா ரொம்ப மின்னல் போல பளிச்சுன்னு இருக்கிற சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்கிற எம்பெருமானே, எப்படி நீர் வந்து புல்லின் மெய்ப்பய ஒரு பக்ஷி, இந்த பக்ஷிங்கிறது கருடனுங்க, ஒரு பக்ஷியோட நிஜம் இனிமையான அந்த ஆதிசேஷன் மேல நீர் கடல்ல சமுத்திரத்துல பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கே, எப்படி அது இவ்வளவு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற வர்க்கம் இது இல்லையோ, அவா எப்படி சமத்தா சண்டையே போட்டுக்காம இருக்காரு உம்முடைய ஆதிக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அவர். புல்லின் மெய்ப்பகை கடல் கிடத்து காதலித்தது அப்படிங்கிற மாதிரி, புள்ளதாகி வேதம் நான்கும் ஓதினாயதன்றியும் புல்லின் வாய் பிளந்து கடிப்பிடித்த வெண்ணரும் புள்ளையூதி ஆதலால் அதன்கொள் வெண்கொள் நெய்மியாய் புல்லின் மெய்ப்பகை கடல் கிடத்து காதலித்தது அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டு தான் சுவாமி தேசிகனும் இல்லை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சரியா ஓகே. ஸோ இது வந்து ஸோ இந்த திகேன் வெஸ்டில் அட் த பணிபதியன் வெககேஸ்வரோ. எனவே கைமுதிக நியாயத்தினாலே மற்ற நித்திய முக்தர்களும் இவருடைய இவருடைய பரிஜனங்களாகவும் பரிச்சதங்களாகவும் இருக்கின்றனர். சுவாமி இவர் வந்து அது இவ்வாறு மாத்திரம்தானே சொல்லியிருக்கார், ஆதிசேஷனியும் இந்த கருடாழ்வாரி மாத்திரம்தானே சொல்லியிருக்கார். பரமபதத்தில் உள்ள நித்தியர்கள்னு இருக்காளே, அந்த முக்தர்கள்னு இருக்காளே, முக்தர்கள்னாக்க யாரு, ஹூவர் ஒரிஜினலி இந்த சம்சார சைக்கிள் they got liberated and reached paramapadam ava vandu muktargal nu peru nithyargal naka who were never in the samsara cycle for example the vishvaksena and mari valla swami edha rendu rendu verdana sollirukama atta muktargal la solla naka kai mudiga nyayathnala periya rendu pulligala pathi solliyaachu swami pin edhukku chinna pulligala pathi sollnom pona varsham varaikku inge irundhava vandu ipo paramapadathathum poi sendirukana naka garudana pathi solliyaachu garudane ivulukku adimai nu solliyaachu இந்த போன வருஷம் வரைக்கும் சம்சாரத்துல இருந்துட்டு இப்போ முக்தராயிருக்கானே ஒருத்தன், அவனை பத்தி ஏன் சொல்லல சுவாமின்னு கேட்டாக்க முட்டாள் முட்டாள்தனமா இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி என்னாக்கா இட் ஃபாலோஸ் ஃப்ரம் கைமுத்திக்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயத்த சொல்லியாச்சு அதுல இருந்து சின்ன விஷயம் ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரி இவளுடைய பரிஜனங்கள் பரிஜனங்கள்னாக்க அட்டண்டா இருக்கிற மாதிரி பரிச்சதங்களாகவும் இருக்கின்றனர் என்ற நிலையானது வெளிப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இவளது ஆணையின்படி காரியங்களை செய்கின்ற முறைமை வைகுண்ட கத்தியத்தில் வைகுண்ட கத்தியம்ங்கிறது வந்து கத்திய திரயம்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் அப்படின்னு மூணு கத்தியம் பகவத் ராமானுஜர் சாதிச்சிருக்கார். அந்த வைகுண்ட கத்தியத்துல அவர் வைகுண்டத்துடைய மகிமை குளோரி அவர் டிஸ்கிரைப் பண்றார் அவர். சோ அது அதுல வந்து ஒரு இடத்துல சொல்றாரு அவர் வந்து எம்பெருமான் பிராட்டி வந்து இந்த ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் போன்ற இந்த இவர்கள் எல்லாம் நித்தியர்கள் முக்தர்கள் அவளெல்லாம் அவளுக்கு வேணுங்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் பண்றா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சொல்றேன் எப்படி சொல்றா, வைகுண்ட கத்தியத்தில் சேஷ சேஷாசனாதிகம் சர்வம் பரிஜனம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதாவது அது அதனோட வார்த்தைகளை இங்க கூட்டிடுச்சிய, அதாவது சேஷ சேஷாசனாதிகம் அதாவது ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனர் போன்றவா வந்து சர்வம் பரிஜனம் அப்படிங்கிற எல்லா அட்டெண்டன்ஸ் பரிஜனம்னாக்க சர்வன்ஸ் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ எல்லாருமே எம்பெருமானுக்கு சர்வன்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் தானே, அதான் அந்த சர்வம் பரிஜனம் அவ எல்லாருமே பகவத எம்பெருமானுடைய தத் தத் அவஸ்த உச்சித தத் தத் அந்த அந்த அவஸ்தைனாக்க நிலைமை அதுக்கு உச்சித நிலைமைக்கு ஏத்த மாதிரி பரிச்சரியாயாம் பரிச்சரியாயாம்னாக்க கைங்கரியத்துல ஆக்ஞா பயந்தியா ஆக்ஞா பயந்தியனா உத்தரவு ஆக்ஞா ஆக்ஞை போடுறா உத்தரவு போடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நித்தியர்கள்லாம் இருக்காளே அவளை வந்து வேணுங்கிற சமயத்துல வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தத்தத் அவஸ்த வச்சு அந்தந்த இதுகளுக்கு பகவானுடைய எம்பெருமானுக்கு வேணுங்கிற மாதிரி இவ ரெண்டு பேரும் வந்து ஆர்டர் போடுறா கமாண்ட் கொடுக்குறா அவ அதை பண்றா அப்படிங்கிற மாதிரி, அதாவது கைங்கரியத்தை
அவா பண்றா, இவ வந்து என்ன வேணும்னு சொல்றா, அவ அதுக்கேற்ற மாதிரி பண்றா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆதிசேஷா, விஸ்வத்சேனா அண்ட் ஆல் அட்டெண்டன்ஸ் லைக் ஹிம் வந்து அப்ராப்ரியேட் டு வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் எம்பெருமான் தான் தத் தத் அவஸ்தை உச்சித்த அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு கமாண்ட் அவ வந்து கமாண்ட் பண்றா, என்ன கைங்கரியம் பண்ணணும்னு அதை வந்து இவா பண்றா அப்படிங்கிறது மாதிரி என்றது முதலான சொற்களாலே சொல்லப்பட்டது. இல்ல எவ்வாறு எல்லா நித்திய விபூதியும் இவளுக்கு சேஷ பூதமானதே என்பது பொருளாக காண்பிக்கப்பட்டது. அதனால நித்திய விபூதி ஃபுல்லாவே இவளுக்கு அடிமை சுவாமியன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டாரு அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? சோ இப்ப வந்து நித்திய விபூதி வந்து இவளுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஹவ் அபவுட் லீலா விபூதி சுவாமியன் அப்படின்னு கேட்டாக்க அதை வந்து அடுத்ததுல சொல்றாரு, இந்த யவனிக்கா மாயா ஜெகன் மோகினி அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றாரு. பிறகு லீலா விபூதியில் அச்சித் அம்சத்திற்கு உண்டான எம்பிராட்டிக்கு சேஷபூதம், அதாவது அச்சித் அப்படிங்கிற மாதிரியான லீலா விபூதியிலே சித்துகளும் இருக்கு அச்சித்துகளும் இருக்கோ இல்லையோ. சோ அச்சித்தை முதல்ல சொல்றார் அவர், அச்சித் அம்சத்திற்கு உண்டான எம்பிராட்டிக்கு சேஷபூதமாக இருக்கும் தன்மையை, சேஷபூதம்னாக்க அடிமையாக சேஷனாக தாசனாக இருக்கிறது. இந்த அச்சித்துகள் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல பிரகிருத்தில அச்சித்துகள் இருக்கே அதுகள் வந்து அவனுக்கு அவளுக்கு அடிமைங்கிறது முதல்ல எப்படி சொல்றாருனாக்கா யவனிகா மாயா ஜெகன் மோகினின்னு. மாயாங்கிறது இந்த பிரகிருதி, ஜெகன் மோகினிங்கிறது மனசை எல்லாரையும் வந்து மயக்கி ராங் நாலெட்ஜ் கொடுக்கறது, விபரீத ஞானத்தை கொடுக்கறது சொல்லி அந்த மாதிரியானது அது வந்து யவனிகா. அதை வந்து அதாவது அவளை அனாஷ்டிதர்களுக்கு, அவளை ஆசிரியிக்காதவர்களுக்கு அவளை மறைச்சுடுறது அப்படிங்கிற மாதிரி, அதனால அவளுடைய முகத்திரை அப்படிங்கிற மாதிரி. பட் முகத்திரைன்னு பார்த்தேன்னாக்கா இட்ஸ் சம்திங் அட் ஹர் கமாண்ட், அவள் அந்த முகத்திரையை எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம், அதனால அதுவும் அவளுக்கு தாசபூதன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் பை தி அனாலஜி தட் ஹி ஹஸ் சோசன், அவளுக்கு வாட் மெட்டஃபோர் ஹி ஹஸ் சோசன், த மெட்டஃபோர் ஹி ஹஸ் சோசன் இஸ் முகத்திரை வெயில் அப்படிங்கிற மாதிரி. வெயில்ங்கிறது சம்திங் தட் ஷீ கேன் ரிமூவ் வெரி ஈஸிலி இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த அதுவே பிரகிருதிங்கிறது அச்சித்தை வந்து இட் இஸ் அட் ஹர் கமாண்ட் அப்படிங்கிற மாதிரி அது அவளுக்கு தாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் மாயா ஜெகன் மோகினி என்று. இங்குள்ள யவனிகா என்ற, யவனிகாங்கிறது திரை என்ற சொல்லின் உட்கிடக்கை பொருளானது கத்தியத்திலையும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ கத்தியத்துல வந்து அதுவும் வந்து அந்த வார்த்தை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது பகவத் ஸ்வரூப திரோதா நகரீம் அப்படிங்கிற மாதிரி, பகவத் ஸ்வரூப திரோதா நகரீம் நகரீம் விபரீத ஜான ஜனனியம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் வந்து இந்த பிரகிருதி பத்தி சொல்றாரு. அவர் ரெண்டு சொல்றார். ஒண்ணு வந்து பகவத் ஸ்வரூபத்தை வந்து அது மறைக்கிறதா, என்னக்க அது வந்து ஐம்புலன்கள் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்றது, இந்த வழியில போ அந்த வழியில போ, சரீரத்தோட சுகத்தை கவனிச்சுக்கோ. அது தவிர நம்ம வந்து ஒரு வேலை ஒண்ணு பண்றோம், அதுக்கு பலன் கிடைக்கிறதுனாக்க இது நம்மளாலதான் பலன் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் விபரீத ஞானம் தானே. என்ன நமக்கு பலன் கிடைச்சிருக்கிறது அவனுடைய சங்கல்பத்தினால கிடைச்சிருக்கு, அதை நம்ம தெரியாம ஆஹா நான் ஒரு வேலை பண்ண அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா அது ஸ்பாட விபரீத ஞானம். ஸோ அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் as long as you are involved with this prakriti you will have that screen, you will have that விபரீத ஞானம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்றாரு அவர். பகவத் ஸ்வரூப திரோதானகரீம், பகவத் ஸ்வரூபத்தையே மறைக்கிறது அது அப்படிங்கிற பிரகிருதி மறைக்கிறதுன்னு சொல்றார். விபரீத ஞான ஜனனேம், விபரீத ஞானத்தை இட் கிவ்ஸ் பர்த்ஸ் டு இட் அப்படிங்கிற மாதிரி, அதற்கு மதரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இட் கிவ்ஸ் ரைஸ் டு தி பர்வர்டட் நாலெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் இங்க வந்து சொல்லியிருக்காரு. அதைத்தான் சுவாமி தேசிகன் கோட் பண்றார் என்று விரித்துரைக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்விரண்டு நூல்களையும் ஆராய்ந்ததில், இரண்டாந்தாக்க சதுஸ்லோகி அந்த சரணாகதி கத்தியம் ஆராய்ந்ததில், அனாசிதரை குறித்து திரிகுண திரையாலே, திவ்ய திரிகுணத்தைங்கிறது இந்த மூணு குணங்கள் இருக்கும் இல்லையோ, சத்வகுணம் தாமச குணம் ராஜச குணம்ங்கிறது, இந்த திரிகுண திரையாலே திவ்ய தம்பதிகளுக்கு மறைக்கப்பட்ட பொருளாம் தன்மை கூறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் பாட்டம் லைன் அவளுக்கு ஒரு திரைங்கிறது இட்ஸ் அட் ஹர் கமாண்ட், அவள் எப்போ வேணுமாலும் விலக்கிக்கலாம் போட்டுக்கலாம், அந்த விதத்துல இது வந்து அவளுக்கு ஒரு தாசத்துவம் அவளுக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? அதே மாதிரி ஜெகன் மோகினி என்று சொல்லாலே ஜீவ பரமாத்மா ஆதி விஷயங்களில் உண்டாகும் விபரீத எண்ணத்திற்கு காரணமாகும் தன்மையும், சப்தாதி குண பரிமாணங்களோடு பரிணாமங்களோடு கலந்ததன் விஷயமான போக்யதா புத்திக்கு காரணமாகும் தன்மையும், போக்யதானா எப்பவும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்லயே மைண்ட் போயிட்டு இருக்கோ இல்லையோ, இந்த ஞான இந்திரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறத அந்த விஷயத்துல போயிட்டு இருக்கோ இல்லையோ, அது ரெண்டுத்தையும் இதற்குள்ளன என்பது கூறப்பட்டதாகும்.
இச இவ்வாறாய பிரகிருதியால் மோகிக்கப்பட்டவரான கர்மவசர்கள் எல்லோருக்குமே உள்ளதாகும் விஷ்ணு பத்னி சேஷத்துவம். சுவாமி அச்சித்துகளை சொல்லியாச்சே, சித்துகள் ஜீவாத்மாக்கள், அவ வந்து இவளுக்கு தாசபூதர்கள்ங்கிறத எப்படி சொல்றா? அதை ஒண்ணும் சொல்லவே இல்லையே அப்படின்னாக்க, அதுக்கு தான் அவ வந்து பிரம்மேஷாதி சுரபிரஜஸ் அது அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லையா, சைத சைதக த்வத்தாச தாசி கணகன்னு. பிரம்மன் சிவன் போன்ற தேவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் இவளுக்கு உன்னுடைய தாசர்களும் தாசிகளும்னு சொல்லியிருக்கா. அண்ட் இவெல்லாம் வந்து பூலோகத்துல உள்ள ஜீவராசிகளை விட ஒசந்தவாய்வா, அதனால அவளே தாசர்கள் தாசிகள்னு சொல்லியாச்சு. அதனால அந்த கைமுத்திக நியாயத்தினால இங்க பூலோகத்துல உள்ள அந்த எல்லா ஜீவராசிகளும் இந்த ஜீவாத்மாக்களும் அவளுக்கு அடிமைங்கிறது சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவ்வாறாய பிரகிருதியால் இவ்வாறாய பிரகிருத்தியால் மோகிக்கப்பட்டவரான கர்ம வசியர்கள், அதாவது கர்ம வசியர்கள் கர்ம வசப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உள்ளதாகும். நமக்கு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு. என்னது இருக்கு? விஷ்ணு பத்னி சேஷத்துவமானது. நமக்கெல்லாம் ஒரு சேஷத்துவம் இருக்கு, ஒரு அடிமைத்தனம் இருக்கு. நம்மளுடைய சொரூபத்துல இவனுக்கும் அடிமை அவளுக்கும் அடிமைங்கிறது அது வந்து உத்கிருஷ்டர்களுக்கு கூறும். நமக்கு மேல உள்ள பிரம்மன் ஈசன் பிரம்மன் சிவபெருமான் தேவர்கள் அவருடைய மனைவிகளுக்கெல்லாம் அவளுக்கே இந்த கதி, அவள் எல்லாமே தாசர்கள் அப்படின்னு சொல்றதுனால உத்கிருஷ்டர்களுக்கும் கூறும் முகத்தான் அப்படி சொல்றதுனால கைமுதிக நியாயத்தாலே நம்மளை வி ஆர் இன்க்ளூடட் அப்படிங்கிறார். கைமுதிக நியாயங்கிறது எவ்வளவு அடிக்கடி வருது பாருங்க. சரியா, பெரிய கேஸை நான் ஹேண்டில் பண்ணியாச்சு சுவாமின், அதனால இது சின்ன கேசஸ் வந்து இதே ஃபாலோ ட்ரிவியலி அப்படிங்கிற மாதிரி பிரம்மேஷாதி சுரபிரஜ சைத தத்தாச தாசி கணக என்று உயர்வு கூறப்பட்ட எமையால் ஈஸ்வரர்கள் என்று சங்கிப்பதற்கு காரணபூதர்களாய். இது வந்து பேசிக்கலி இன்னொன்னு கோட் பண்றார். முதலானவற்றால் கூறப்பட்ட பிரம்ம சிவன் ஆகியவர்களுக்கும் கூட அக்னி இந்திராதிகளோடு ஒரே கூட்டத்தை சேர்ந்த தன்மை, அதாவது பிரம்மன் சிவன் அக்னி இந்திரன் முதற்கால தே ஆர் ஆல் தி சேம், அதுக்கப்புறம் தே ஆர் ஹையர் தன் அஸ், அதனால அவளே தாச தாசிகள்னாக்க நம்மளும் தாச தாசிகள் அப்படிங்கிறதுல வந்து தேர்ஸ் நோ க்வெஸ்சன் அபவுட் தட் அப்படிங்கிறார். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாக்க இந்த நித்திய விபூதி வந்து அவளுக்கு தாசங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அதுதான் இந்த ஆதிசேஷன் கருடன் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணார். லீலா விபூதி பார்த்தீங்கன்னா முதல்ல அச்சித் அது வந்து எப்படின்னாக்கா அதான் இந்த மாயா ஜெகன் மோகினியா இந்த அவனிக்கான்னு சொல்ல திரைன்னு சொல்றாலும் இல்லையோ, திரைங்கிறது வந்து அவளுடைய டிஸ்போசல் இருக்கு, அதனால அவளுக்கு சேஷம் அது. அதே மாதிரி இந்த இதுல லீலா விபூதியில உள்ள ஜீவாத்மாக்கள் வந்து பிகாஸ் பிரம்மா சிவபெருமான் தேவர்கள் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் சொன்னதுனால ஆல் ஆஃப் அஸ் ஆர் கவர்ட், அதனால இவளுக்கு வந்து நித்திய விபூதிக்கும் சேஷித்துவம் இருக்கு. ஷீ இஸ் தி ஓனர் எஜமானி மாதிரி அதே மாதிரி லீலா விபூதிக்கும் சேஷித்துவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். சரியா, ஸோ இந்த பாயிண்ட்ல அடியன் வில் ஸ்டாப் டுடே. இன்னொன்னு ஒன்னே வந்து இந்த லாஸ்ட் பார்ட் த ஸ்ரீரித்தியவ தாயே எல்லாத்தையும் விட பெருசா ஒன்னு இருக்கே, உன்னுடைய பேரே ஸ்ரீ அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த அதனுடைய மகிமை அதுக்குள்ள வியாக்கியானத்தை மட்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் நம்ம. சரியா, ஸோ இப்போ வந்து we will just conclude by going to the concluding தனியன். ஒரே ஒரு செகண்ட், சரி இதெல்லாம் சேஞ்ச் சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. சரியா, ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து we are very fortunate that the previous padiyam that we learned amaranadi piran adum vandu swami desikan sadicha munivagana bhogathala kattundom adu adhe mari adukku aduthu nam kattukira chatushloki ingiradhum swami desikanudaiya bhashyathai vachi kattukrom. This doesn't happen very often, so adanal vandu let's try to enjoy it as much as we can. Shri arvar emperumanar desikan tiruvadigale sharanam sarvam shri krishna arpanamastu.